அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்துக்கு கட்டுரையாளராக வர்றது இன்னைக்குதான் முதல் முறை. இதுவரைக்கும் பங்கேற்பாளராக அல்லது பார்வையாளராக நிறைய முறை கலந்துருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஜூம் மீட்டிங்கை நான் எதையும் மிஸ் பண்ணதில்லை. அதை விட இது நான் 55வது ஆண்டுல இந்த அந்தகவி பேரவை எடுத்து வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னக்கிட்ட பார்வையற்றவர்களாலேயே நடத்தப்படக்கூடிய இந்த மாதாந்திர கூட்டமானது தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள், 47வது மாதம், அதாவது இது வந்து சிறப்பு கூட்டங்கள் இல்லாம இடையில அவங்க சிறப்பு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் இலக்கேடு கூட்டத்தை நடத்துறது வந்து எந்த அளவுக்கு சிரமம் அப்படிங்கிறதே பேராசிரியராக இருக்கக்கூடிய எனக்கும் சரி, வாசகராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது தெரியும். அதனால அந்த அந்தக கவி பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதா நான் பேச போறத வந்து இன்னும் ஒரு 3 பாட்டை தான் பிரிச்சுக்கிறேன். நான் 3 பாட்டுலன்றது அது கிட்டத்தட்ட ஒரு 30ல் இருந்து 35 நிமிடங்கள், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால 30ல் இருந்து ஒரு 35 நிமிடங்கள்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிடங்கள்ல நம்மளுடைய டிஸ்கஷனை வச்சுக்கலாம். அந்த 3 பகுதிகளுக்கு முன்ன உள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லி ஆகணும். நம்பர் 1, இந்த ஆவர்ணா அப்படிங்கிற நாவலை படிச்ச பிறகு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்ப சொல்லும் போது என்னாச்சுன்னா, இந்த அந்த கவி பேரவைக்கு வந்து நான் என்ன நினைச்சேன், இது ஒரு நூல் அறிமுகம் அப்படின்னு சொல்லணும்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இல்ல சார் இது நூல் அறிமுகம்ன்றத விட ஒரு மதிப்பீடா இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ரெவ்யூவா இருக்கும், ஒரு புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றத விட ஒரு ரெவ்யூ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டி பேசினாரு சொன்னாரு. உடனே நான் ரெவ்யூ ரைட் அதுக்கு தயாரானேன். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அது வந்து ஒரு கட்டுரையாகவே மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடையில இந்த காலேஜ்ல கொஞ்சம் அட்மிஷன் வந்துட்டதுனால அந்த கட்டுரையை வந்து முழுமையா எழுதி முடிக்கல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய லிமிட்டேஷனாக இருக்குது. கட்டாயமாக அதை முடிச்சுதான் எந்த கட்டுரையும் வந்து நம்ம எழுதாமல் ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கும் நம்பிக்கை இல்லை அந்தளவுக்கு. இருந்தாலும் இந்த ஒரு லிமிட்டேஷனோட இந்த ஒரு குறைபாடோட தான் இந்த கட்டுரையை நான் இங்கே வழங்குறேன். அடுத்த ஒரு 30-35 நிமிடங்களில் ஒரு 3 பகுதிகளாக என்னுடைய கட்டுரையை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதலாவதாக நான் சொல்லக்கூடிய அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன, மீண்டும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திடுறேன். எஸ்எல் பைரப்பாவின் ஆவரணா முன்னிறுத்தும் மதசார்பற்ற தன்மையும் பெண்ணியமும் ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தலைப்பை எடுத்த உடனே நமக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அது ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட், ஏற்கனவே ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறோம், நாவல் படிச்சிருக்கிறோம். அந்த நாவலில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை எடுத்து நம்ம முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச ஒன்று தான். ஆனால் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படின்னு எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, முதல்ல பைரப்பா அவருடைய கான்டெக்ஸ்ட், அவர் எந்த சூழலில், அவர் எந்த இலக்கிய சூழலில் அவரை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால அதை முதல் பகுதியா வைக்கிறேன். 2வது மிக முக்கியமான ஒரு பகுதி, அதுல தான் நான் எந்த அளவுக்கு வெற்றி அடைய போறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பவாச்சரத்துறை சார் அப்புறம் பேசுறதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுலதான் வந்து அந்த நாவலுடைய கதையை எவ்வளவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லணுமோ அப்படி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா அது இல்லாம அந்த 3வது பகுதிக்கு நம்ம போக முடியும். அப்போ 3வது மிக முக்கியமான பகுதியா எதை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நாவல்ல முன்வைக்கக்கூடிய அந்த டைட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செகுலரிசம் அண்ட் பெண்ணியம், அந்த பெண்ணியம்ன்றத விஷயம், அந்த 2 விஷயத்தை மட்டுமே எடுத்து பேசப்படுறதில்லை, அதை எதன் மூலமாக நம்ம இன்ஃபர் பண்றோங்கிறது தான். அதனால இது வந்து இந்த நாவலுடைய அல்லது இந்த புத்தகத்தினுடைய கதைக்கரு என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுதான் மிக முக்கியமான ஒரு
வேண்டுகோளாக நான் விடுக்கிறேங்க. சரி, இது இது வந்து இந்த நாவலுடைய தீம் அப்படின்னு என்றைக்குமே சொல்லலாம், நான் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இதோட நம்ம முதல் பகுதிக்கு போகிறோம். எஸ்எல் பைரப்பா என்பவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாதவங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தணும். ஏற்கனவே நம்மளுடைய அந்தகவி பிறவில திருமதி முத்துசெல்வி அவர்கள் எஸ்எல் பைரப்பா எழுதிய முதல் நாவலான வம்ச விரக்ஷா 1965 நூல் அறிமுகத்தில் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போ இவரை வந்து இந்த கன்னட இலக்கிய உலகத்தில் இவருடைய இடம் என்ன அப்படிங்கிறதான் முதல் பகுதியில் நம்ம பேசப்படும். அப்போ இந்த கர்நாடகா அப்படிங்கிறது கன்னட இலக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்திய இலக்கியத்திலிருந்து எப்படி பார்க்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய இலக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒருமையில் குறிப்பிட முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பன்முகம் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் மரபு தான் நம்மளுடைய இந்திய இலக்கிய மரபும் கூட. அப்போது அதில் ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு, 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஒவ்வொரு பிராந்திய மொழிக்கும் அதனுடைய இலக்கியத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. அதனால இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்லும்போது இந்தியன் லிட்டரேச்சர்ஸ் இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அடுத்த மிக முக்கியமான ஒரு சவால் என்னன்னா, இந்தியா மாதிரியான ஒரு பன்முகமான இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பொது மொழி எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள ஒரு இப்படிய ஒரு பொது மொழி அப்படின்னு எந்த மொழியுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது மொழிபெயர்ப்பு மூலமாகத்தான் ஒன்று கன்னடத்துல இருந்து தமிழுக்கோ அல்லது கன்னடத்துல இருந்து மராட்டிக்கோ அப்படி இந்திய பிற இந்திய மொழிகள் மூலமாக வரக்கூடிய மொழிபெயர்ப்பு. அப்படி இல்லைன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆங்கில பேராசிரியர்கள், ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம், அந்த அதில் வந்து அது மொழிபெயர்க்கப்படுது. அதனால இது நமக்கு ஈஸியாக அந்த புத்தகங்களும் கிடைக்குது நம்மளுடைய அக்சசபிள் ஃபார்மேட்டில். அப்படி இருக்கும்போது அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த இந்திய இலக்கியத்திலிருந்து இந்த கன்னட இலக்கியத்தை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஃபேஸ். அதை ஏன்னா மாடர்ன் மட்டும்தான் எடுத்துக்கிறோம், வேறு எப்படியும் எடுக்கல, ஏன்னா டைம் இல்லை நமக்கு. இப்போ கன்னட இலக்கியத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, தமிழ் இலக்கியத்திற்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதனால நான் மாடர்ன் எடுத்துக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் நூற்றாண்டுலேருந்து தான், 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலிருந்து தான் அந்த மாடர்ன் கன்னடா லிட்டரேச்சர் அப்படின்னு எடுக்கும். அதற்கு முன்னாடி அது என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க படிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இந்த புத்தகத்துக்கு தேவையானதாக நான் எடுக்கிறது அந்த இமீடியட் லார்ஜர் கான்டெக்ட்னு சொல்லக்கூடிய மாடர்ன் கன்னட இலக்கியம், நவீன கன்னட இலக்கியம் தான். அது 1900களிலிருந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுடைய பிகினிங்லேருந்து அவங்க வந்து நவோதயா அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் இயக்கத்தோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் ரினைசன்ஸ்ன்னு சொல்லலாம், தமிழில் மறுமலர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டம். அப்போ கிட்டத்தட்ட அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஐரோப்பிய மரபு, இலக்கிய மரபு, மேற்கத்திய இலக்கிய மரபோட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஏற்படுறத கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிராந்தி மொழிகளையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ கன்னட இலக்கியமும் அதிலிருந்து வேறுபட்டது இல்லை. ஆனால் அதே மாதிரி அதனுடைய இரண்டாவது பாகமாக 1950க்கு பிறகு அவங்க வந்து நவ்யா அப்படிங்கிற ஒரு பெயரால் அழைக்கிறாங்க. நவ்யாங்கிறது வந்து நம்ம இதில் ரஃபாக சொல்லணும்னா மாடர்னிசம் அப்படின்னு சொல்லுவோம், நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்கிறது. பின் நவீனத்துவம் அப்படின்னு நம்ம இந்த கோட்பாட்டுக்குள்ளே இதில் கொடுத்திடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது. அதனால் இங்கே அந்த ரினைசன்ஸுக்கும் அந்த நவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சருக்கும் உள்ள ஒரு ப்ராட் டிஃப்ரென்ஸ், மிக பொதுமையான ஒரு ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டா நம்ம பைரப்பா ஓரளவுக்கு அந்த லார்ஜர் கான்டெக்ஸ்டில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அந்த ரினைசன்ஸ் அல்லது நவோதயா அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய அல்லது மேற்கத்திய பாணி
மேற்கத்திய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய மொழி எழுத்தாளர்களுக்கு படைப்பாளர்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு ஃபார்ம் இலக்கிய லிட்ரரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது வந்து நாவல் தான். அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா, அதில் அவங்க பேசக்கூடிய அந்த ரொமான்டிசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல், அப்போ ஒரு மரபை வந்து உடைக்கக்கூடியது அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த இலக்கியம் என்பதுக்கு வந்து ஒரு பொது ஜனத்துக்கும் அது போய் சேரணும், அது வந்து ஒரு படித்த வர்க்கத்துக்கு மட்டுமே இல்லை, அப்பர் காஸ்ட் அல்லது எஜுகேட்டட் பர்சன்ஸ் மட்டுமே இல்லை, அது கிட்டத்தட்ட மக்கள் பேசக்கூடிய அந்த ஒரு வட்டார வழக்கு, அவங்களுடைய ரஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அந்த உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களோட சேர்ந்து தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கியத்தினுடைய தாக்கம் அவங்கள்கிட்ட வருது. அப்படி வரும்போது அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட இணைச்சு அதை ஒட்டுமொத்த தேசத்தை காமன் மேனுக்கு கொண்டு போகணும் இலக்கியம் மூலமாக அப்படின்ற மாதிரி தான் அதை கொண்டு வந்தாங்க. முதலாவது ஃபேஸ், முதலாவது கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவீன 1950 அப்புறம்தான் நிறைய இசங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இசம் அப்படின்னு சொல்றது வந்து மார்க்சியம், மார்க்சிசம் சொல்லக்கூடிய இந்த பொது உடைமை, அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுடைய ஆதிக்கம், சோவியத் யூனியனுடைய ஆதிக்கம் உலகத்தில் வரும்போது ஐரோப்பாவிலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். 1930-40களில் அதே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு 50-60களில் இந்திய இலக்கியத்திலையும் இங்க கன்னட இலக்கியத்திலையும் அது வந்து இப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆரம்பிச்சு, இந்த நவ்யா அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல தான் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான ஒரு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கள் ஆக நம்ம பிரிக்கலாம் கன்னட எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள். அதுல ஒரு குரூப் இந்த மார்க்சிய எழுத்துக்களால் பாதிக்கப்பட்டது, அதனுடைய தேவை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை இலக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஷியலிசம் அப்படிங்கிற அந்த இருத்தல்வாதம் சொல்ற அந்த இசம், அது மாதிரி ஃபெமினிசம் பெண்ணியம் இந்த மாதிரி பல, அதாவது லிட்ரேச்சரை வந்து சமூகத்தோட மட்டுமே தொடர்புப்படுத்தி பார்க்க முடியும், பார்க்கணும். எந்த ஒரு மாற்ற சமூக மாற்றத்துக்கும் இலக்கியம் என்பது ஒரு மீடியமாக செயல்படணும். ஸோ அப்படி ஒரு குரூப் கன்னட இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா யுவார் அனந்தமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான், ஆங்கில பேராசிரியர், ஆனால் பாஷா ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷனுக்குள்ள அதை அட்வொகேட் பண்ணிட்டு வந்தார். இங்கிலீஷ் வந்து ஒரு நாலேஜினுடைய ஒரு அறிவினுடைய அடையாளமாக பார்க்கறது தவறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக முன்வைத்தார். அதே இதில் வந்து எஸ்எல் பைரப்பா அப்படிங்கிற ஒரு இதுனா, இந்த இலக்கியம் என்பது இஸ் பேசிக்கலி கிரியேட்டிவ், அது வந்து ஒரு படைப்புடன் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த படைப்புகளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இயக்கத்தை முன்வைத்து சமூகத்துக்கு எப்படியாவது இதை முன்வைக்கணும், ஆக்டிவிசம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசக்கூடிய இந்த ஆக்டிவிசம் அப்படிங்கறத வந்து இலக்கியத்துக்கு நீங்க பயன்படுத்தணும், அல்லது இலக்கியத்தை ஆக்டிவிசத்துக்கு பயன்படுத்தணும், ரெண்டோடும் ஒன்னோட தொடர்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராட் அந்த மார்க்சிஸ்ட் டெண்டன்சி அப்படிதான் சொல்ல முடியும். அந்த டெண்டன்சிய தீவிரமாக எதிர்த்த ஒரு எழுத்தாளர் தான். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு வலதுசாரி எழுத்தாளராகும், இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்திய மரபு அல்லது இந்து அப்படிங்கிறதோட சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரு இரு துருவமான ஒரு ஆளுமைகளாக அங்க மாறிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் தான் அங்க இருந்தது. பைரப்பா அடுத்த ரெண்டாவது அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருடைய ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் போய் சேர்ந்தாங்க. இவர் வந்து பேசிக்கலி ஒரு அடிப்படையாக இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி, தத்துவ
பேராசிரியராக தான் இருந்தார். குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் நிறைய பல்கலைக்கழகங்களில் இருந்திருக்காரு. நிறைய கிட்டத்தட்ட 6 பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க. அதை விட மிக முக்கியமானது, இவர் வந்து ஞானப்பீட விருது வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் சரஸ்வதி சமான் விருது, நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 நாவல்களை எழுதியிருக்கிறார். அதில் நான் படித்தது கிட்டத்தட்ட மிக முக்கியமான நாவல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5 நாவல்கள் நான் அவர் இதில் படித்தது என்னென்னா, அவருடைய முதல் நாவலான 1965 வந்த வம்ச விருட்சா ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நாவல். அடுத்ததாக அவருடைய கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து பர்வா. அது வந்து மகாபாரதத்தினுடைய மாடர்ன் ரீடெல்லிங் அப்படின்ற பர்வான்ற ஒரு நாவல். அதுக்கடுத்ததா சாட்சி விட்னஸ் அப்படிங்கிற ஒரு நாவல். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆவரணா அப்படிங்கிற ஒரு நாவல். அதுக்கு முன்னாடி இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட கொஞ்சம் கிரகபங்கா, த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஃபேமிலி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா அது அவருடைய முக்காவாசி நாவல்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைப்பு கன்னடத்துல என்ன தலைப்பு வைக்கிறாரோ அதே தலைப்பு தான் ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் அதை ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அது அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் இருக்கு. ஸோ இப்படிதான் அவருடைய இது பண்ண இருக்கு. நமக்கு கிடைக்கிற டைம் இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமா போக வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய டிலிட் அல்லது டிலிட் பட்டத்தை விட்டுட்டு தான் அவர் வந்து ஒரு படைப்பாளியாக தான் இருப்பது என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிலிட் பட்டத்தை கூட அவர் பிஹெச்டி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா டிலிட் பட்டத்தை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ இதுதான் இந்த மிக முக்கியமான ஒரு அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அவரை நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ நான் ஏற்கனவே கடைசியாக சொன்ன ஒரு அந்த பைரப்பா அவனுடைய போக்கு, அவர் என்ன இதை முன்வைக்கிறார் அப்படின்றதுன்னா, ஒரு ரைட்டர் ஒரு எழுத்தாளர் என்பவர் எந்த ஒரு கருத்தியலையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கருத்தியலை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக அவருக்கு அவருடைய படைப்பு தன்னுடைய ஏதோ ஒரு கருத்தியலை ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு கிரிட்டிக்ஸ் நினைச்சா அதை நினைச்சுக்கிட்டோம். ஆனா அது ஒரு கான்சியஸான அட்டெம்ப்டா இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு அவருடைய எழுத்தை அவர் எப்படி பார்க்கிறார், அவருடைய எழுத்துக்கான இலக்கணம்னு கூட அவர் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இந்த ஆவரணா அப்படிங்கிற நாவலை 2006 எழுதி 2007 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 2வது பார்ட்டுக்குள்ளே போகிறேன். இது ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 325 பக்கங்கள் கொண்ட இந்த நாவலை ஒரு 10 நிமிடங்களில் உள்ள எப்படி சொல்றது கதையை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ இந்த கதைக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், முதல்ல 2006 இந்த புத்தகத்தை அவர் எழுதினாரு. 2007 வெளியிருந்தது, ரொம்ப பெரிய சக்சஸ். கிட்டத்தட்ட 2018 வரைக்குமே இந்த நாவல் 53 எடிஷன்ஸ்க்கு போயிருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. அப்ப இந்த ஆவரணாங்கிறதுடைய தலைப்புக்கு பெயர், முதல்ல தலைப்புக்கு போயிடலாம். இந்த ஆவரணாங்கிற தலைப்பு வந்து இது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஜெயா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க திரை அப்படிங்கிற தலைப்புல இந்த நாவலை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நான் படித்தது வந்து சந்தீப் பாலகிருஷ்ணன் அவருடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் த வெயில் பிஐஎல் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன்ல தான் படித்தேன். இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டு பிரிவா, நாவலுக்குள்ளேயே ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த நாவலுடைய மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக லக்ஷ்மி கவுடா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற டெக்னிக்ல தான் இது இந்த நாவல் நகருது. அதனால ரொம்ப சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, புனே ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒன்றாக படிக்கும்போது
தன்னோட ஒரு சக மாணவராக இருக்கக்கூடிய அமீர் அப்படின்ற ஒரு முஸ்லீம் இளைஞரோட இவங்க கருத்தியல் ரீதியாகும், இந்த கருத்தியல் என்ன அப்படின்னா மார்க்சியம் தான், அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய படைப்பை எந்த அளவுக்கு கொண்டு செலுத்த முடியும், சமூக முன்னேற்றத்திற்காக. அப்போ முற்போக்கு எழுத்தாளர்கள், முற்போக்கு எழுத்து, ப்ரோக்ரெசிவிசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாங்க. அவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படிதான் இந்த நாவல் தொடங்குது. அப்போ ஃப்ளாஷ்பேக்னு சொல்றதுல இதில் இந்த விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கன்னட உலகத்தில் என்ன மாதிரியான படைப்புகள் அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபில்ம், தமிழ் கன்னட இதுக்கு டாக்குமெண்ட் ஆவணப்படமாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், இதிலலாம் மிக முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை ரெண்டு பேருமே இணைகிறாங்க. இவங்களுடைய முற்போக்கு எழுத்துக்கள், அந்த ட்ரெண்டு, அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட இது வந்து 1980களில் அப்படின்னே வச்சுக்கலாம், 70, 80, 90 அந்த மாதிரி ஒரு காலகட்டம்னே நம்ம எடுக்க முடியும். 1970களிலிருந்து 90 வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அரசியல் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நான் சொல்லி தேவையில்லை. உங்களுக்கு மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசப்பட்டது. பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, அரசியல் ரீதியாக நம்ம பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம். ஸோ அப்படி தான் போகுது. அதனால் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த விஷயங்கள், அப்போ இதன் மூலமாக தான் அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய காதல் கதை ஒரு சின்ன இதில் கொடுத்துட்றாரு. அது எப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே மதத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க. அடிக்கடி இந்த நாவலில் மார்க்சினுடைய மிக முக்கியமான ஒரு ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் சொசைட்டி, இப்போ சமூகத்தினுடைய உதை அப்படிங்கிறது தான் அந்த ரிலிஜன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயத்தை அடிக்கடி பேசுவார். இதில் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்போது இவங்க வந்து ஒரு இந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுனால இவங்க அப்பா நரசிம்மன், நரசிம்ம கவுடா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். அமீர் வீட்லேயும் அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஃபேமிலி. அப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம மதத்தை விட்டுட்டு ஒரு சிவில் திருமணமாக பண்ணிக்கலாம். அப்போது அமீர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரே பையன், நாம் என்னதாக இருந்தாலும் சிறுபான்மையில் இருக்க நம்மளுடைய திருமணம் நம்மளுடைய விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுறோம். நமக்கு மதம் என்பது முக்கியம் இல்லை என்று சொன்னால் கூட ஒரு சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டி, அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட யூஆர் அனந்தமூர்த்தி கேலிபருடைய ஒரு ப்ரொஃபஸர் சாஸ்திரின்னு வச்சுருக்கோம். அதாவது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தவர், எல்லா விஷயங்களும் நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் முன்னெடுக்கக்கூடிய ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து செக்குலரிசம். அந்த செக்குலரிசம் மூலமாக வலதுசாரிகளை எதிர்ப்பது அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் முன்னிலையில் இந்த கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவரும் என்கரேஜ் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அமீர் என்பவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். இப்போ அமீர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிடு, இல்லை நமக்கு தான் அந்த மதமே தேவையில்லையே, நாம் ஏன் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு யுக்தி, அதை பயன்படுத்தி நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த மதசார்பற்ற தன்மையை நாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அவங்களுடைய பெயரையும் லக்ஷ்மியிலேருந்து ரஷ்யா பேகம் பேகம் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ இப்படி தான் அந்த அவங்களுடைய பாஸ்ட் போகுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஹம்பி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இருக்குது. விஜயநகர வரலாற்று மாணவர்களுக்கு நல்லா தெரியும், விஜயநகர பேரரசுக்கு மிக முக்கியமான ஒரு அதனுடைய சான்றாக விளங்குவது இந்த ஹம்பி தான். அதை பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிக்கக்கூடியதில் ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்காங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு, அதற்கான வரலாற்று காரணங்களை ஆராய்ச்சியை தேடி அடையும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, முகல் அதாவது அந்த முகலாய பேரரசு சமயத்தில் தான்
அங்க இருக்கக்கூடிய இந்து கோவில்களை வந்து அவங்க சிதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வுல தெரிய வருது, கள ஆய்வு. அந்த கள ஆய்வுல தெரிய வரும்போது அத அமீர் என்ற சொல்றவரு ரஷ்யாக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நாம எடுக்கிற முன்னெடுக்கிற அரசியல் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஆவணப்படத்துல இது இடம்பெற்றா நம்மளுடைய ஐடியாலஜிக்கே அது ஒரு மிகப்பெரிய பங்கம் ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமா பேசலாம். ஒண்ணு வந்து இங்க ஏற்படக்கூடிய வர்க்க போராட்டத்தினால ஏற்பட்ட ஒரு கலவரத்தினால இந்த இந்து கோவில்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. இல்ல வர்க்க போராட்டம் நடத்தது இங்க இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு அந்த ரஷ்யா சொல்லும்போது, அப்ப இன்னொரு விஷயத்த பேசுவோம், இந்து மதத்துக்குள்ளேயே சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இது இருந்திருக்கு. அப்போ அந்த சமயத்துலதான் இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் சிலை, அதை வந்து சைவர்கள் வந்து அவங்களுக்குள்ள நடந்த தான் அதை ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த ஆவணப்படுத்தணும் அப்படின்றாங்க. இங்கதான் இந்த ரஷ்யா பீக்கம் ஒரு ஆராய்ச்சியாளரா அப்படி பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். வரலாற்று நம்ம வந்து என்ன ஐடியாலஜி லீனியன்ஸ் இருக்கலாம் அது வேற விஷயம், ஆனா வரலாற்றை வந்து முன்னெடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நாம எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது அப்படித்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு இது ஏற்படுது. இப்ப நீ இது மாதிரி பேசுனதே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இதாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு சில இந்த ஆராய்ச்சியில ஏற்படக்கூடிய இதனால அமீர் வந்து உடனடியாக நீ வந்து என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மிங்கிற உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது. அப்படிதான் அந்த கோபம் ஒரு சில விஷயங்கள்ல பிரதிபலிக்குது, குடும்பத்திலையும் அதை பிரதிபலிக்கிற மாதிரி. இது எல்லாமே அடுத்தது ஃபிளாஷ்பேக்ல போகுது. இப்படியே போகும்போது குடும்பத்துல இவங்க கல்யாணம் ஆகி வந்த பிறகு அமீருடைய அம்மா அதாவது இவங்களுடைய மாமியார் இஸ்லாமிய முறைப்பிறவிதான் நீங்க நடக்கணும், அதுலயும் நீங்க வந்து இங்க நடக்கக்கூடிய அத்தனை கஸ்டம்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும், உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் இருந்தா கூட முஸ்லீம் அப்படின்றதுல இருந்து நீ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்றதுல. இப்ப இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு விருந்து நடக்கும்போது பீஃப் அப்படின்ற மாட்டு இறைச்சிய சமைக்கிறாங்க. இப்ப ரஷ்யா இல்ல எனக்கு மாட்டு இறைச்சி சாப்பிட்டு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மற்ற இறைச்சி சாப்பிடலாம், மாட்டு இறைச்சி நாங்க சாப்பிட்டது இல்லை. அப்ப நம்ம முற்போக்குத்தனத்துக்கு என்ன அடையாளம், நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. அப்போ எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கு ஏற்கனவே இருக்கு. அப்ப ரஷ்யாவுக்கு அந்த பிணக்கு கொஞ்சம் அதிகமடிச்சு அதிகமாகி இவங்களும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணக்கூடிய டைப். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப நீங்க பண்றீங்க ஏன் சாப்பிடுறாதுன்னு கேட்கறாங்க. அப்போ இஸ்லாமுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க, இதுக்குதான் அவங்க அம்மா வந்து அமீர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி முற்போக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அவங்களை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி அவங்க அவங்க புத்தியை காட்டத்தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு இது ரொம்ப சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுனால இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா, ரஷ்யா அதாவது லக்ஷ்மியுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க கிராமத்துக்குள்ள போய் தன்னுடைய அப்பாவை 28 வருடங்களா பார்க்காத தன்னுடைய அப்பாவை இப்பதான் போய் பார்க்க போறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது தன்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிய பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்களை பாக்குறாங்க. அந்த புத்தகத்தை வைத்து அப்போ இவங்க எந்த விஷயத்த இருந்து இவர் எடுத்தாரோ, முகல் எம்பையர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி இருந்த வேதிக் ஹிஸ்டரி என்ன, அதை பத்தியான ஆங்கில புத்தகங்களும் சரி கன்னட புத்தகங்களும் சரி நிறைய வரலாற்று புத்தகங்களை பாக்குறாங்க. அங்கேயே தங்கி இருந்து தான் ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும்னு பாக்குறாங்க. அந்த ஆய்வை மேற்கொள்வதன் வாயிலாக தான் இந்த நாவலுக்குள்ள ஒரு நாவல் எழுதப்படுது. அந்த நாவலை நம்மளால ரொம்ப இதா சொல்ல முடியாது. அந்த நாவல் எதை பத்தி அப்படின்னா, முகலாயர் காலகட்டத்தில் ஒரு ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் முகலாயர்னால பிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு அவரை வந்து ஒரு யூனக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாத்துறாங்க. எப்படின்னா உடல் ரீதியாக காயடிக்கிறதுன்ற மாதிரியான உடல் ரீதியாக அதை மாத்தி அவரு மேற்கொள்ளக்கூடிய பல விஷயங்களை தான் அந்த நாவல் பேசுது. இப்ப அந்த நாவலுக்குள்ள அந்த நாவல் நகருது. இதுல மிக முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கடைசி பகுதிக்கு போயிடலாம். அதுல என்ன அப்படின்னா, அவுரங்கசீப்
இதுல பாபரை பத்தி சாரி பாபர்ல இருந்து வரக்கூடிய முகலாய பேரரசு விஷயங்களை பேசிட்டு அவுரங்கசீப் காலத்துக்கு வரும்போது அக்பருடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தீனியல் ஆகிய அதெல்லாம் பேசிட்டு அவுரங்கசீப் காலகட்டத்தில் எத்தனை கோவில்கள் இங்கே வந்து அழிக்கப்பட்டன அதில் மிக முக்கியமானது அதில் ஒரு மிகப்பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு அதுக்கான சைட்டேஷன் கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே அந்த சைட்டேஷன் அப்படின்றது மேற்கோள்கள் அப்போ இந்த காசி விஸ்வநாதர் கோவில் இன்னைக்கு இருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு சான்றாக சொல்கிறாரு அது இப்ப இருக்கக்கூடிய அது ஏற்கனவே இருந்த அந்த விஸ்வநாதர் கோவில் அல்ல அது ஏற்கனவே இருந்த விஸ்வநாதர் கோவில் அவுரங்கசீப்னால் அழிக்கப்பட்டது இப்ப இது நம்மளுடைய மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி என்சிஆர்டி புத்தகத்துல இது இடம்பெறல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியலை தான் அவர் முன்வைக்கிறாங்க அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்க்கும் அவங்க முன்வைக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ்க்கும் உள்ள முரண்பாடு அப்படிங்கிறதா அந்த நாவல் நமக்கு முன்னிறுத்துது கடைசியா இந்த நாவல் முடியறது எப்படி அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அமீர் வந்து மீண்டும் மீண்டும் இவங்களை ஒரு இந்துத்துவ எலிமெண்ட்டாக பார்க்குறாங்க ப்ரொஃபஸர் சாஸ்திரிக்கும் அது இதாகுது முழுமையான நாவலை இங்கே சொல்றது ரொம்ப சிரமம் அதை விட என்ன நடக்குது அப்படின்னா இவங்க நிறைய ஆய்வாளர் கூட்டத்துக்கு இவரை ஒரு முறை பங்கேற்க கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க அசியா பேகம் அப்படிங்கிற பேர்ல தான் இவங்க அழைக்கிறதுனால இவங்க ஒரு முற்போக்கு அரசியலை முன்வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டுரையை படிக்கும்போது அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில அன்னைக்கு அந்த ரீரைட்டிங் ஆஃப் ஹிஸ்டரி புக்ஸ்ல இவங்க எதிர்பார்த்த ஒரு தளத்துக்கு எதிரான ஒரு தளத்துக்கு அவங்க இருந்து அவங்களுடைய ஆய்வுகளை முன்வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்க்காத நிலையில அந்த கட்டுரையை படித்த பிறகு அவங்க கட்டுரை அங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த லெப்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு அதே சமயம் மாணவர்கள் மத்தியிலையும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆய்வாளர் மத்தியிலையும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுது அதை பார்த்தோன்னா இனிமே இவங்களை அடுத்த ஆய்வு கூட்டத்தை கூப்பிடக்கூடாதுன்ற முடிவை அங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க இது நல்லிணக்கத்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு நாவல் எழுதி அந்த நாவலை பப்ளிஷ் பண்ற மாதிரி அந்த நாவல் முடிகிற கட்டகத்துல இந்த நாவல் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க இதுக்கடையில அமீர் வந்து இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிணக்குனால அவர் வந்து இவங்களை தலாக் சொல்லாம இவரை பையனோட இவர் பையனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இருக்கும் அவரோட ஒரு 1 கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவருடைய தன்னுடைய பையன் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய பரம்பரையில தான் வளர்க்கப்படுறாரு அமீருக்கும் ரஷ்யாவுக்கும் பிறந்த ஒரே ஒரு பையன் நசீர் அப்படின்ற பையன் அவன் வந்து குவைத்துல போய் சவுதியில இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து அதுக்கடையில இந்த விஷயங்கள் நடக்குது இதுல ப்ரொஃபஸர் சாஸ்திரிங்கிற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தன்னுடைய பையனை பொண்ணுக்கு வந்து அவரு பையன் பாக்குறாரு அதுல பல விஷயங்கள் நடக்குது அதுல வந்து தன்னுடைய இதுக்கு வந்து இஸ லாமிய பிரகாரம் ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு தன்னுடைய நினைக்கும் போது இல்ல இஸ்லாமிய சரியத் லாங்கிறது வேற நம்ம ஒரு சிவில் திருமணத்தை பண்ணலாம் ஆனா ரஷ்யாவுக்கு பேசும்போது மட்டும் சிவில் திருமணம் தேவையில்லை அது ஒரு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அப்போ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இன்னைக்கு செகுலரிசமாக எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஃபஸர் சாஸ்திரி முன்வைக்கிறதாக பல விஷயங்களை நாங்கள் காட்டி கடைசியில் அமீருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுது அவங்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறதுல அந்த போலீஸ் வந்து அவங்களுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்து எடுத்து அவங்களுடைய ஆராய்ச்சி புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுது அவங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்ச உடனே அமீர் வந்து மனம் மாறி நான் என்னதான் இருந்தாலும் செஞ்சது தப்பு அப்படின்னு நினைச்சு உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை திருப்பி கூட்டிட்டு போற மாதிரி தான் அந்த நாவல் முடியுது எந்த அளவுக்கு என்னால சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிட்டேன்னு சொன்னா கூட டைம் வந்து இப்போ 11:31 ஆயிடுச்சு எனக்கு இன்னும் ஒரு 10 minutes கிட்டத்தட்ட 12:35 முடிக்கணும்னு நினைச்சேன் ஒரு 10 நிமிடங்கள்ல நான் வைக்கக்கூடிய வாதங்களை மட்டும் இந்த நாவல்ல வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டைம் இருக்குமா ஓகே சார் ஓகே சார் ஏன்னா 11:55 ஆரம்பிச்சேன் 11:31 ஆயிடுச்சு சரி ஏன்னா அந்த கதை ஆமா இல்ல ஏன்னா அந்த கதைய
எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் சொன்ன ரொம்ப சவாலான ஒரு பகுதி அப்படின்னு. இப்ப அந்த 10 நிமிடங்கள்ல இந்த ஆய்வுக்கான மிக முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுதான். இதுல மிக முக்கியமானது வந்து மதசார்பற்ற தன்மை. அப்ப மதசார்பற்ற தன்மை என்பது இந்த டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆவரணம் அப்படின்னு. அப்ப இந்திய வரலாறு, இந்த வரலாறு அப்படிங்கறதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. இந்திய வரலாறு முன்வைக்கக்கூடிய இந்திய மரபு அல்லது இந்திய மரபினுடைய முகமாக எதை பார்க்கிறது அப்படின்னா அந்த பன்முகம். அந்த பன்முகத்தின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் இந்த செக்யுலரிசம் அல்லது மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிறது. ஆனா இவர் பார்க்கக்கூடியத இவர் சொல்றது என்னன்னா, இந்த பன்முகம் அப்படிங்கிறதுனாலையும் டைவர்சிட்டி அப்படிங்கிறது மூலமாக நம்மளுடைய அரசியல்வாதிகள் முன்வைக்கக்கூடிய அந்த செக்யுலரிசம் என்பது உண்மையை தேடி வரலாற்று உண்மையை மறைக்கக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹம்பி ரிசர்ச் அதுல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. இதுல யூடியூப்ல ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ, நிறைய புத்தகங்கள் இதை பத்தி எழுதப்பட்டிருக்கு, போத் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். ஆனா அதுல மோஸ்ட்லி கன்னடால இருக்கிறதுனால எனக்கு மிக முக்கியமான சோர்ஸ் என்ன கிடைச்சதுன்னா, மிக ரெண்டு முக்கியமான சோர்ஸ் அவர் இங்கிலீஷ்ல கண்ட பேட்டிகளும் இந்த நாவலை பத்தி. அதை விட மிக முக்கியமான 2018 பிப்ரவரி 13 அன்னைக்கு அவர் சாகித்ய அகாடமியில ஆற்றிய மிக முக்கியமான உரை, ஒரு லெக்சர். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது. அவர் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த நவ்யா மூவ்மெண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் அதோட தொடர்புடைய மாடர்ன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பாலிடிக்ஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 1960களில் இந்திரா காந்தி, நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது என்சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சிஆர்டியில் இவரும் ஒரு கமிட்டி மெம்பராக நியமிக்கப்படுறாரு. இதுக்கு வரலாறு புத்தகங்களை, வரலாற்று புத்தகங்களை தயாரிக்கிறதுக்காக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய 4-5 மெம்பர்ஸ், அதுக்கு தலைமையாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழராக ஒரு ஜி பார்த்தசாரதியை தான் நியமிக்கிறாங்க சேர்மனாக. அவர் முதல் கூட்டத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்முடைய இந்திய இலக்கிய வரலாற்றில் முகல் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளஷர், அதை வந்து நம்ம வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதில் மிக முக்கியமாக அப்படின்னா, நாம் வந்து மத நல்லிலக்கத்தை தான் நம்ம பண்ணணும். அதுக்கு மிக முக்கியமானது இந்த மத சார்பற்ற தன்மை. அப்போது எந்த ஒரு மதத்தையும் இன்னொரு மதத்துக்கு எதிராக நாம் வந்து முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம வரலாற்றில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மற்ற 4 மெம்பர்ஸும் ஒத்துக்கிறாங்க, பைரப்பா மட்டும் ஒத்துக்கல. வரலாறு என்பது நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சான்றுகளை அழிச்சிட்டு அல்லது மறைச்சிட்டு அதன் மூலமாக உங்களுடைய உண்மையை சொன்னோம்னா அது ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு, அதுலேயும் ரொம்ப மிக முக்கியமாக சொல்கிறார் அவர், எந்த அளவுக்கு இந்துக்களுக்குள்ளேயே பல காலகட்டத்துக்கு முன்னாடியே, அது மெடிவல் ஹிஸ்டரியில் அதுக்கு முன்னாடி நடந்த வேதிக் பீரியட்ல இருந்து கூட தொடர்ந்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிப்பதும் அவருடைய வழிபாட்டு கூடங்களை அடிப்பதும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தொடர்ந்த ஒரு செயலாகத்தான் இருந்திருக்கு. அப்படிதான் முகல் இதுலையும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் முகல்ல இருக்கக்கூடிய இதை மட்டும் நீங்க பாக்குறீங்க? அப்போ முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அவங்க முன்னெடுத்துறதாக இருக்கு அப்படின்னு பார்த்தசாரதி அவரை தனியாக கூப்பிட்டு தட்டி கொடுத்து பேசினதாகவும் இதெல்லாம் இருக்கு. நீங்க லேர்னட் பர்சன் டாக்டர் சார் பைரப்பா இருந்தாலும் லெட் அஸ் ஃபர்கெட் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பாலிடிக்ஸ் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பிலாசபி, இங்கிலீஷ் லிட்டரேச்சரும் படிச்சாரு. அப்பதான் ஹிஸ்டரி புத்தகங்களை ரொம்ப அதிகமா படிக்க தூண்டக்கூடிய விஷயமும் அதுவாக தான் இருக்கு. அப்படி நடத்தும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 176 புத்தகங்கள், இந்திய புத்தகங்கள், இந்திய வரலாற்றில் புத்தகங்கள், அதை பற்றி ஆங்கிலேயர்கள் எழுதுனது, இந்தியர்களே எழுதுனது, இவருக்கு சான்ஸ்கிரிட்டும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், குஜராத்தி தெரியும், கன்னடா தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அப்போது தன்னுடைய இதை வச்சு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறாரு.
அந்த ரிசர்ச் அதனுடைய ஒரு சின்ன பகுதியை தான் அந்த ஆவர்ணா உடைய நாவல் விதின நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டு வராரு. அப்போ அந்த என்சிஆர்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் இந்த இந்த சம்பவம் நடந்து 15 நாளுக்கு அப்புறம் அவர் அந்த கமிட்டில இருந்து நீக்கப்படுறார். அதுக்கப்புறம் இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிறவருடைய மாணவரான அர்ஜுன் தேவை தான் அங்கே நியமிக்கிறாங்க. இப்போ இவர் முன்வைக்கக்கூடிய மாதம் என்னவா இருக்குன்னா 70ல இருந்து, நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதல் பாக்கெட்டை நீங்க பண்ணுங்க, 1970களிலிருந்து 90கள் வரைக்குமே எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, மதசார்பின்மை என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாற்று உண்மையை மறைத்தோ அல்லது அழித்தோ ஒரு செகுலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்குது. இது நியாயமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த முக்கிய முக்கியமான ஒரு இதா சொல்றது வந்து என்னன்னா, அவரு இந்த விஷயத்துல அவுரங்கசீப் வந்து எப்படி காசி விஸ்வநாதர் கோவில அழிச்சிட்டு தான், அங்க ஒரு நந்தி இருக்கு, அங்க ஒரு நந்தி இருக்கு, அந்த நந்தி இன்னுமே அந்த அவுரங்கசீப் கட்டிய மசூதியை பார்த்துதான் அங்க இருக்கு, அந்த ஒரு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ். அதை பத்தியான எந்த ஒரு விவாதத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டாரியன்ஸ் முன்வைப்பதில்லை. அப்படி முன்வைத்தால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்னவாக இருக்குன்னா, நீ ஒரு வலதுசாரி, நீ ஒரு RSS அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும் நமக்கு நல்லா தெரியும், இந்த இருதுருவ அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலரைசேஷன், அதாவது இது வந்து ரெண்டு பக்கத்துலயும் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் கல்வி சூழல்ல நாம வந்து கிட்டத்தட்ட இந்த இடதுசாரிகள் அல்லது அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்துக்கு மட்டுமே முன்னே, அதே மாதிரி வலதுசாரிகளுடைய வாதங்களையும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கா, அல்லது வலதுசாரிகள்லயே இருக்கக்கூடிய அந்த இன்டர்செக்ஷனாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாதம் பார்க்க வேண்டாமா? இந்த உண்மை என்பது வந்து அன்கவர் பண்ணணும். இந்த உண்மை என்பது என்ன அப்படிங்கறத தெரியும் போது எந்த அளவுக்கு வந்து இந்துக்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பூசல்னால இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் அழிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரிதான் முஸ்லிம்கள் காலத்திலையும் அழிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை முன்னெடுத்தால் அது ஏன் ஒரு வெறுப்பு வாதமாக மட்டுமே இங்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. அடுத்தது நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயமா பெண்ணியம், இங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்க. அதுல பெண்ணியம் என்பது அவர் என்ன சொல்றாருன்னா, மாடர்ன் எஜுகேஷன் எப்படி ரஷ்யாவுக்கு லக்ஷ்மி என்ற ஒரு பெண்ணுக்கு மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கும்போது இந்து மரபில் இருக்கக்கூடிய பல பிற்போக்கு விஷயங்களை கேள்விக்கு உள்ளாக்க முடியறதோ, அதே மாதிரி பிற மதங்கள்ல குறிப்பாக இஸ்லாம் மதங்கள்லையும் இருக்கக்கூடிய பிற்போக்குவாதத்தை அல்லது ஆண் ஆதிக்கவாதத்தை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பெண்களுக்கு மாடர்ன் எஜுகேஷன் மூலம் கொடுத்தா வருமே, அப்படி கொடுத்தால் அதற்கு பேர் இன்னைக்கு நம்ம தலாக் விஷயத்தை சேர்த்து பேசும்போது அதை வந்து நீங்க யாரெல்லாம் தலாக்கு இதாக பேசுறார்களோ, ஆதரவாக அது சிறுபான்மையினுடைய உரிமை என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் முற்போக்குவாதிகள். அந்த தலாக் விஷயத்தை வந்து எதிர்த்து பேசுறவர்கள் எல்லாருமே அவர் ஒரு சங்கிகள், இன்னைக்கு சங்கி சட்டின்றாங்க அத கன்னடத்துல, கிட்டத்தட்ட இதே வாதம் அங்கேயும் முன்வைக்கப்படுது. அப்போ இதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் பேசினா நடுநிலையாளர்கள் அப்படின்னு பேசினாலே இன்னைக்கு மார்க்சியவாதிகள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அவர்களும் ஒரு வலதுசாரிகள் தான், அரசியல் நிலையில நீங்க அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது நீங்க நடுநிலையை வகிச்சிட்டீங்கனாலே நீங்க வந்து ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு பாசிவ் சப்போர்ட், உங்களுடைய சார்பான நிலையைத்தான் நீங்கள் மறைமுகமாக வைக்கிறீர்கள். இந்த மாதிரி வாதங்கள், இந்த மாதிரி ஆக்டிவிசம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்துக்கு படைப்பு இலக்கியத்துக்கு ஆக்டிவிசம் அப்படி என்பது ஒரு அடிப்படை தளமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு உண்மையான படைப்பாக வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை, அல்லது அந்த படைப்பு சர்டன் லிமிடேஷன்ஸ் சர்டன் குறைபாடுகளோட தான் வரும். ஏன்னா ஒரு லிட்டரியன் அப்படிங்கிறவன் வந்து யாரு, அப்படி இலக்கியவாதி என்பவன் யாரு அப்படின்னு முன்வைக்கிறாருன்னா, ஹி டசன்ட் டூ இட் வித் த பர்பஸ், ஒரு டெலிபரேட் பர்பஸோட எடுத்துக்கிட்டு தன்னுடைய முடிவை தீர்மானித்து இலக்கியத்தை எழுதுவனும் ஒரு ஆக்டிவிஸ்டா மட்டும்தான் இருக்க முடியும், இலக்கியவாதியாக இருக்க முடியாது. ஆனா தன்னுடைய கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அதன் மூலமாக ஒரு கிரியேட்டிவ் விஷன் வரும்போது அதுல வரக்கூடிய ஒரு சோசியல் அல்லது சமூக விஷயங்கள் மட்டும்தான் ஒரு உண்மையான சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்படித்தான் இந்த ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை முன்வைக்கிறோம். இதை வந்து கிட்டத்தட்ட மேற்கத்திய மரபில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஃபெமினிசம், அதாவது அரபிய நாட்டிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமிக் ஃபெமினிசம்லேயே அதை தான் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மனு தர்ம சாஸ்திரங்களில் எப்படி பல விஷயங்கள் பிற்போக்கு விஷயமாக முன்வைக்கப்படுகிறதோ, மனு மாடர்ன் எஜுகேஷன், அதாவது இதே டெக்ஸ்ட்லேயே சொல்கிறார், மாடர்ன் எஜுகேஷன் மூலமாக இந்து மரபில் இருக்கக்கூடிய பல பிற்போக்கு விஷயங்களை நாம் வந்து முன்னுக்கு கொண்டு வரோம். அதே விஷயத்தை இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் அது ஏன் ஆர்எஸ்எஸ் அல்லது அது ஏன் சங்கிகளுடைய வாதமாக பார்க்கப்படுகிறது, அது ஏன் அப்படி பார்க்கப்பட வேண்டும்? அப்போ எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பிற்போக்குவாதமோ அதே பிற்போக்குவாதம் மற்ற மதங்கள்லையும் இருக்கும் பொழுது அதை ஒரு இலக்கியவாதி தன்னுடைய படைப்பின் மூலமாக சொல்ல வரும்பொழுது அவரை ஏன் முத்திரை குத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றத மிக அற்புதமாக இவர் சொல்றாரு. அதை விட நான் இவர் ஏன் பெண்ணியத்தோட இவரை ஏன் தொடர்பு படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மித்த பிற நாவல்கள் அவருடைய எழுதின சாட்சியா இருக்கட்டும், வம்சவிருக்ஷாவா இருக்கட்டும், ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கார்த்தியாயினின்ற கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி விட்னஸ்ல வரக்கூடிய ரெண்டு முக்கியமான ஜானகி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கட்டும், அல்லது சரப்ரதா அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ஏன் இப்போ நான் கிரகபங்கான்ற நாவலில் படிக்கக்கூடிய நஞ்சம்மா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவருடைய ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அந்த ஃபீமேல் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பெண் கதாபாத்திரம் என்பவர்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த மாற்றம் மேற்கத்திய கோட்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய அந்த இசத்தின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும், அந்த தாக்கத்தின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவரு இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் இந்த ரஷ்யா அண்ட் அந்த லக்ஷ்மி அப்படின்ற கேரக்டர் இதை பார்க்க முடியுது. அதனால இங்கே வைக்கக்கூடிய அந்த பெண்ணியம் என்பது மதங்களில் எந்த மதமாக இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய பிற்போக்கு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு வந்து நீங்கள் முத்திரை குத்துவது சரியல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தின் மூலமாக அந்த பெண்ணியத்தை பற்றியான விஷயங்களும் பேச முடியும் அப்படிங்கறதுதான். அது வந்து இஸ்லாமிய மதத்தின் மூலமாக அதுல இருக்கக்கூடிய பிற்போக்கு விஷயத்தை மட்டும் பேச முடியும் அப்படிங்கறதே தான் இதுல ஆவரணா. ஏற்கனவே ஆவரணாங்கிறது ஆர்ட் ஆஃப் கன்சீலிங், மறைக்கப்படுகிறது அப்படின்றது. அப்போ எப்படி மார்க்சியவாதிகள் தன்னுடைய 50-60 காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்து பிற்போக்கு விஷயங்களை மறைத்தோ வெளிக்கொண்டோ அல்லது அவர்கள் வரலாற்றில் மேற்கொண்ட பிழைகளை வெளிக்கொண்டு வர்றார்களோ, அதே மாதிரி இந்த செகுலரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வரலாற்றிலையும் ஒரு சில திரைகள் இருக்கிறது, ஒரு சில பாலிட்டிக்ஸ் இருக்கு, அதை விளக்குவது என்னுடைய படைப்பு அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் நாம் அதை மேக் அவுட் பண்ண முடியும், அப்படிதான் நம்ம அந்த ஆவரணம் அப்படிங்கிற நாவலை எடுக்க முடியும். அதனால தான் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நாவல் முன்வைக்கக்கூடிய செகுலரிசம், இந்த நாவல் முன்வைக்கக்கூடிய பெண்ணியம் ஃபெமினிசம் என்பது என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த இரு துருவத்துக்குள்ள அடைபடாம அல்லது இந்த போலரைசேஷனுக்குள்ள அடைபடாம எந்த ஒரு ஐடியாலஜி லீனியன்சி இருக்கலாம், ஆனால் அந்த ஐடியாலஜி என்ன பண்ணாலும் அந்த ஐடியாலஜி தான் முக்கியம் அப்படிங்கிறதுல வந்து நாம சிக்கிக்காம ஒரு ஆய்வாளர்கள் மேற்கொண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு தான் இந்த ஆவரணம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கட்டுரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு ஆய்வு கட்டுரை நம்ம முன்னாடி வச்சிருக்காரு பேராசிரியர் முனைவர் சிவராமன் ஐயா அவர்கள். இப்போ அவருடைய அந்த கட்டுரையில இருந்து நாம கேள்விகளை கேட்டால் ஐயா அவர்கள் நமக்கு அதற்குரிய பதில்களை வழங்குவார்கள். இது வந்து ஒரு அந்த ஹேண்ட் ரைஸ் பண்றதுல அதெல்லாம் கிடையாது, நான் அன்மியூட் பண்ணி விட்டுறேன், அவங்கவுங்க அன்மியூட் பண்ணி தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். ஆய்வு எல்லைக்கு உட்பட்டு அவருடைய அந்த நாவலுக்கு உட்பட்டு அந்த கருத்துக்கு உட்பட்டு தங்களுடைய கேள்வி அமைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஹ்
ஹலோ கேள்வி கேட்கலாம், அவங்கவுங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி கேள்வி கேட்ட உடனே மியூட்ல போட்டுருங்க. ஹலோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும் போதும் வேற ஒருத்தர் அன்மியூட் பண்ண வேணாம், ஏன்னா ஹலோ டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். சார் ஐ அம் ஆடிபிள் சார். எஸ் குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் நவரசன் ஃப்ரம் சென்னை. எஸ் இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய போக்கு, அதாவது இங்க இருக்கும் போது அவங்க இடதுசாரிகளா இருக்கிறாங்க, வென் தேர் ட்ரைங் டு சப்போர்ட் தேர் ஓன் ஆரிஜின், ஐ மீன் தேர் ஓன் கண்ட்ரி, they'll become right wing politicians, I mean right wing supporters. So how do you look at these things? And rendavathu indiaoda madha sarbatra kolgai appdin varumbodhu they always try to go with these christianity and islam, right? So why don't they give priority to our own... sorry konjam tamil la solringa nalla irukum navar. Okay, yeah, sorry. So my islam kristavargaloda urimigala patti pesumbodhu ye namma naatle irukkuriya sikh புத்தர்கள் மற்ற மதத்தினருடைய உரிமையை வந்து பேச மாட்டாங்க, தி சோ கால்ட் லெஃப்ட் விங் பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா? இதுக்கு வந்து அதேமா இந்த கட்டுரை வரம்புக்குள்ள அது வரல, ஆனா அந்த ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்றேன், அதுதான் அவர் எடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒண்ணு வந்து இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா அவர் எடுக்கிறது என்னன்னா, அவர் வந்து எந்த மதமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிற்போக்கு விஷயங்களை எடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத ஒரு விஷயத்தை தான் அவர் கேட்கிறாரு. அப்படி சொல்றதுனாலயே அவர் வந்து ஒரு இந்துவாதி ஆயிட முடியுமா அப்படிங்கிற, ஒரு இந்து மதவாதியாக ஆயிட முடியுமா அப்படிங்கிறதா. நவரசன் கேட்ட கேள்விக்கு யதார்த்தமாக ஒரு பதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இடதுசாரிகள் தோற்றதும் அதனாலதான், தோக்கிறதும் அதனாலதான். ஏன்னா அவர்களுடைய பின்னடைவு எதுவா என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிளைண்டா அப்படின்னு சொல்றத வார்த்தையை பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து அது வந்து தன்னை வந்து எந்த விதத்திலையும் கேள்விக்குள் உட்படுத்துறதுக்கு தன்னை தயாராக வச்சுக்கவே இல்லை. அதனாலதான் வந்து ஒரு காலகட்டத்துல செயல் வீரர்களாக கருதப்பட்ட அவர்கள்னால இன்னைக்கு அவங்களுடைய ஹிஸ்டரி, தேர் ஹிஸ்டரி, அவங்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக நீண்ட அளவுக்கு போகும்போது அவர்கள் இதுலயும் மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறதுனாலதான், அது கலாச்சார ரீதியாக அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க இருக்கக்கூடிய கலாச்சார ரீதியாக ரீஜனல் லிட்டரேச்சர்ஸ், ரீஜனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து முன்வைக்கும் பொழுது இந்த இடதுசாரிகள் வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல அப்படிங்கறதுதான் அவங்களுடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கு. சார் கேக்குதுங்களா? மகேந்திரன் பேசுறேன். சார் ஆக்சுவலி வந்து இடதுசாரிகள் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு விட்டு வெளியில போக வேண்டாம், இருந்தாலும் ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்ன, இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்களே நம்ம வந்து அதை வந்து ஜனநாயக பூர்வமா இடதுசாரிகளா இருக்கிறவங்க ஒரு தரப்பு இருக்கிறாங்க, அதை ரொம்ப இடதுசாரிகள்னு சொல்லிக்கிட்டு ஆனா இடதுசாரி அந்த சித்தாந்தம் தொடர்பா எந்த புரிதலும் இல்லாம வாதத்தை வைக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. நம்ம அந்த குரூப்பை வந்து ஒரு பெரும்பான்மையானவங்களா அவங்கதான் இடதுசாரிகள் அப்படின்னு நம்ம பாக்குறது முத தவறான பார்வை. எப்படி வலதுசாரிகள்ல வந்து உண்மையான அதாவது ஜனநாயக பூர்வமா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, அல்லது இந்து மதத்தை மட்டுமே மையப்படுத்தி அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அதுதான் சிறந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாமே அதாவது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் எல்லாரையும் இந்து மதத்தினரும் தேவைப்படாத இடத்துல பூரா பிராமணிசத்தை மையப்படுத்தின இந்துத்துவத்தை முன்னிறுத்துறவங்க இருக்கிறாங்க, அதனால அப்படி நம்ம வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு சின்ன அப்சர்வேஷன் அதை மட்டும் சொல்லிட்டு, இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் சார் எனக்கு ஒரு சின்ன ஐயம் அதை கரெக்டா அப்படின்றத நீங்க தான் எனக்கு விளக்கணும். இல்ல செக்யூலரிசம் ஃபெமினிசத்துக்கு இதுக்கான ஸ்கோப்பே இல்லாத மாதிரி தான் சார் தெரியுது. ஏன்னா அவரு வெளிப்படையாவே அவர் வந்து ஒரு விதமான வலதுசாரி சிந்தனைகளை தான் பேசியிருக்கிறாரு, அந்த இடத்துக்குள்ள வலுக்கட்டாயமா செக்யூலரிசமும் ஃபெமினிசமும் திணிக்கப்பட்ட மாதிரி தானே சார் இருக்கு. ஏன்னா அது ஃபெமினிசம்ங்கிறது இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு, அது நிறைய கருத்துக்களை முன்வைக்குது, நிறைய லிபரல் பெண்களை வந்து லிபரலைஸ் பண்ற விஷயங்களை வலியுறுத்துது, ஆனா அவங்க வந்து லட்சுமி லட்சுமியாவே தான் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. இடையில சும்மா அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது, முதல் அதுவே பிற்போக்குத்தனம், அது ஒண்ணு. அது அவங்க நேரெதிரா இஸ்லாத்துக்கு எதிரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான அல்லது இஸ்லாமியர்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற சித்தரிப்ப
மேலும் அதை வந்து அழுத்த அதாவது அழுத்தம் திருத்தமா பதிவிக்கிறதுக்காகவே இந்த டெக்ஸ்ட் எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல செக்யுலரிசம் அப்படிங்கிறது பேசுறதே முத கரெக்டானதா இருக்குமா அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு தெரியல. இன்னொன்னு முற்போக்குத்தனம் அப்படிங்கறத வந்து அவர் ரொம்ப தவறான கண்ணோட்டத்துல பாத்துருக்காரு. முற்போக்குவாதிகளை வந்து இப்ப இங்க இங்கேயுமே ஒரு பைரப்ப வந்து ஒரு அரசியல் பண்ணத்தான் செய்யறாரு. அவருக்கு வந்து என்னென்ன ஐடியாலஜி எல்லாம் அவருக்கு ஒத்து வரலையோ அல்லது அவருக்கு அவர் நம்பி இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக அல்லது அதற்கு அதை மறுக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு. ஏன்னா முற்போக்குவாதிகளை ரொம்பவே ஒரு ஒரு மாதிரியான தவறான சித்தரிப்புள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா உண்மையான முற்போக்குவாதம் அது கிடையாது. அப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கணும், அரசியல்ல நிறைய பேர் வந்து முற்போக்குவாதிகள் மீது ரொம்ப தவறான அல்லது துஷ்ம ஒரு மாதிரி அருவறுக்கத்தக்க கருத்துக்களை பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம நிறைய பாக்குறோம். அதனால அந்த மாதிரியான கண்ணோட்டத்துலதான் அது எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய அப்சர்வேஷன். நன்றி. ஒரு கேள்வியா வச்சுக்கலாம் உங்களோட. ஒண்ணு என்னன்னா செக்யுலரிசம் நம்ம சொல்றமே தவிர பை டிஸ்கோர்ஸ் கருத்தியல் ரீதியாக மதச்சார்பற்ற தன்மைன்னு சொல்றமே தவிர இந்தியாவுடைய சமூக பண்பாட்டு தளத்துல மதச்சார்பற்ற தன்மை பின்பற்றப்படவே இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் சார். அதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் அதாவது நீங்க சொல்ற வரலாற்று ஆய்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு குறுங்குழு அகாடமிக் ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள அந்த அகாடமிக் கல்வி புலத்துக்குள்ள நடக்கிற சில மாற்றங்கள் அரசியலா இருக்குமே தவிர கவர்னன்ஸ்லயும் அரசாட்சியிலுமே கூட பெரிய அளவுல மதசார்பற்ற தன்மை என்பது பின்பற்றப்பட்டதாக தெரியல. 1949 ராமன் சிலைய பாபர் மசூதிக்குள்ள வச்சதுல இருந்து 1989 திறந்து விட்டதுல இருந்து அலகாபாத் தீர்ப்புல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இது சொன்னீங்க, இந்த பெண்ணியத்தை பத்தியும் சொன்னீங்க, அது பைரப்பாவோட டெக்ஸ்ட்ல சொன்னீங்க. எங்கேயுமே யூனால நடந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் எட்டு பேரால எட்டு இந்து பூசாரி ஆட்களால பாலியல் வன்முறைக்கு உண்டாக்கப்பட்டது போலவோ அல்லது வேற கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டது போல அந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள்லாம் வந்து அதிகமாக நடந்ததுக்கான அதாவது இந்துக்களுக்கு எதிராக நடந்ததுக்கான சான்றுகள் இல்லை. அப்போ வந்து அந்த இடத்துல செக்யுலரிசம் பேசி அவங்களுக்கு அவங்களுக்கு கிட்ட இருக்கிற குறைகளையும் சுட்டுக்காட்டுன்றது உண்மைதான். ஆனா அதை செக்யுலரிசம் பேசாம இருந்து இப்ப அவங்கள வந்து இந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? மைனாரிட்டியை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் கேனாட் பிகம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லையா சார்? அது ஒண்ணு. இன்னொன்னு இங்க பிரச்சனை வந்து இப்போ பைரப்பா சொல்ற மாதிரியான போலரைசேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு வந்து இந்து பெரும்பான்மைவாதிகளுக்கும் இஸ்லாமிய பெரும்பான்மைவாதிகளுக்குமான பிரச்சனை இல்லை. இது வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்குமானது. இடதுசாரிகள் வந்து இஸ்லாமிய மதத்துல இருக்கிற விஷயத்த மாத்தணும் தான் சொல்றாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற சூழல் காரணமா அதை அதிகமா அழுத்தம் கொடுத்து சொல்லாம இருக்கலாமே தவிர மாற்றம் வேண்டும் கண்டிப்பா. இஸ்லாமியர்களுக்கு இடையிலும் பெண்களுக்கு எழுச்சி வேண்டும் அல்லது அவங்களுக்கான முன்னேற்றம் வேணுங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதை வந்து ரைட் விங் ஆட்கள் கன்வீனியன்ஸா மறந்துடுறாங்க, கன்வீனியன்டா மறந்துடுறாங்க அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்குது. இது ஒண்ணு. இப்ப செக்யுலரிசம்ன்றது இந்தியால பிராக்டிஸ்லயே இல்லை. ஆனா இங்க அட்லீஸ்ட் செக்யுலரிசம் பேசுறது அவருக்கு உறுத்துது பைரப்பாவுக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. அது நீங்களும் அத பைரப்பாவை எடுத்து பேசும்போது உங்களுடைய அப்சர்வேஷன் ஒண்ணு. செகண்ட் ஒன் என்னன்னா இந்த வாதத்தை நம்ம வைக்கிறோம்ல, அதாவது லெப்டிஸ்ட்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை, நம்ம முன்னாடியே பேசுறது நம்ம இன்ஃபார்ம்ல பேசும்போது பேசணும். செக்யுலரிஸ்டுகளுக்கு எதிரான வாதத்தையோ மார்க்சிஸ்டுகளோ அல்லது இடதுசாரிகளுக்கு எதிரான கருத்துக்களே அவங்க பண்ண வரலாற்று படைகளையோ சொல்ற காலகட்டம் இருக்கு இல்லையா? இப்போ நம்மளுக்கு வசதியான நேரத்துல இதை பேசுறமான்னு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிறது பூரா பைரப்பாவுக்குதான் சாகித்ய அகாடமி கிடைக்கும். இன்னைக்கு இருந்திருந்தா அனந்தமூர்த்தி கிடைச்சிருக்காது. இப்போ வலதுசாரிகள் பவர்ஃபுல்லா இருக்கிற நேரத்துல இடதுசாரிகளோட குறைபாடுகளை சுட்டி காட்டுறதுல என்ன ஓப்பு அல்லது அதோட பர்பஸ் என்னங்கிற க்வெஸ்சன் ஒண்ணு வருது. அதையும் கிட்டத்தட்ட இத வந்து ரெண்டு பிரிவு பிரிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட முதல்ல மகேந்திரன் சொன்ன விஷயம், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது முருகானந்தம் எடுத்துக்கிட்ட ஒரு ஆப்சர்வேஷனையும் ஒரு கேள்வியும் வைக்கலாம். மகேந்திரன் சொன்னதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பைரப்பா வந்து எந்த விதத்திலையும் மகேந்திரன் நீங்க நான் சொல்றதுல சப்போஸ் சார் நான் அப்படி சொல்லலன்னு நீங்க நினைச்சா உடனே சொல்லிடலாம். அவர் வந்து செக்யுலரிஸ்ட் முன்னிறுத்தம் முக்கியம் இல்ல சார்.
ப்ராக்ரெசிவ் எதெல்லாம் வந்து ப்ராக்ரெசிவ்ஸ்னு இன்னைக்கு சொல்லப்படுறாங்களோ அவங்களை பச்சைப்படுத்துவதற்காக அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை மட்டுமே இங்க எடுத்து பேசுறாரு. இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்றேன். பைரப்பா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அவர் வைக்கக்கூடிய இந்த நாவல் ஆவர்ணா அப்படிங்கிற நாவல் வந்து ஒரு எதிர்வினை தான், ஒரு ரியாக்ஷன் தான். எதற்காக எதிர்வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருகானந்தத்தோட அப்சர்வேஷனோட சேர்ந்து போகும். அதாவது செக்குலரிசம் அல்லது மதசார்பற்ற தன்மை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அது செயல் ரீதியாக நடைமுறை ரீதியாக எப்படி வெளிவந்திருக்கு அப்படின்னா முருகானந்தத்துடைய ஆப்சர்வேஷன் அப்படி வரவே இல்லை. பைரப்பாவுடைய வாதம் என்ன அப்படின்னா அப்படி வரவே இல்லை என்றதை எங்கெல்லாம் மதசார்பற்ற தன்மை பின்பற்றப்பட்டதாக இந்த சுதந்திர இந்தியாவில் தம்பட்டம் அடித்துக் கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் அது ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மையினரை வந்து திருப்திப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஓட்டு அரசியல் அல்லது வாக்கு வங்கிகளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்ன என்னவாக எதிலெல்லாம் விளைவ தன்னுடைய இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா வரலாற்றுல அது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, கல்வியில ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த ஒரு விஷயத்தை கல்வியையும் வரலாற்றையும் இடதுசாரிகளை வந்து இதுல வந்து பொறுப்புல வைக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து ஆட்சியிலேயே இல்லை, அதாவது தேசிய ஒன்றிய அரசியல் அல்லது ஒன்றிய அதிகாரத்தில் அவர்கள் வந்து ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ கொடுக்கவே முடியாது. ஏன்னு என்று கேட்டால் 1965 அப்புறம் அதாவது இந்திய சீன போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கோல்டு வார்ல இந்தியா என்னதான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் நம்ம வந்து அணிசாரா தன்மை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட 70s 80s வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சோவியத் யூனியனுடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் இருந்திருக்கு, அது ஐடியாலஜிக்குள்ளதான் இருந்திருக்கு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கல்வி சூழல்லையும் சரி வரலாற்று சூழல்லையும் சரி அந்த செக்குலரிசம் பின்பற்றிக் கொள்வதாக அல்லது மதசார்பற்ற தன்மை பின்பற்றிக் கொள்வதாக எதையெல்லாம் செய்தார்களோ அது அனைத்தும் இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இருந்திருக்கு. அப்படித்தான் 1990s 89 பிபி சிங் தலைமையில வந்த அதே ஒரு அவங்கள அந்த அரசியலை தான் முன்னெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டதுதான் அந்த காஷ்மீரி பண்டிட் அவர்களுடைய ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அவரு காஷ்மீரி பண்டிட்ஸ வந்து படுகொலை செய்யும் பொழுது அப்போ ஹர்கிஷன் சுர்ஜிங் சுர்ஜித் அப்படிங்கிற இடதுசாரி தலைவர்கிட்ட போய் அவங்க காஷ்மீர் பண்டிட் சார்பா நீங்க எதுனாலும் இடதுசாரிகள் எங்க இன்ஜஸ்டிஸ் அநீதி நடந்தாலும் நீங்க கேள்வி கேட்பீங்க, அப்ப எங்களுக்கு உங்களுக்கு உங்க எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இடதுசாரிகளுடைய சப்போர்ட்டும் 1989 பிபி சிங் அரசுக்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஹர்கிஷன் சிங் கிருஷ்ண சுர்ஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கும் போது அது எதிர்வினையாகத்தான் பார்க்கப்படும், இதுல வந்து நாங்க ஒன்றும் இதுல சொல்றதுக்கு இல்லை, வி ஹவ் நத்திங் டு காமெண்ட் ஆன் இட். ஏன்னா மக்கள் அரசியல்ல ஒரு வினை ஏற்படும், அதனுடைய எதிர்வினையாகத்தான் இது ஏற்படுது, அதை வந்து கண்டிக்க கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க பண்டிட்டு வந்து பதிவு செய்யறாங்க. அப்ப இடதுசாரிகளும் காங்கிரஸ் அவங்களும் அந்த 70s இருந்து வைக்கக்கூடிய முன்னரசு முன்வைத்த அரசியல் இருந்து அவர்களுடைய பங்கும் இதில் மறைமுகமாக இருந்திருக்கிறது. அப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ற ஒரு விஷயமா தான் ஆவர்ணா அப்படிங்கிற ஒரு நாவலை நான் முன்வைக்கிறேன். அதுல இந்த வரலாற்றை பண்ணணும். ரெண்டாவது மிக முக்கியமானது இதுதான் மகேந்திரன் சொன்னதுக்கான ஒரு விஷயம். அப்போ இது எதிர்வினை தான். அப்ப நாங்க இந்த எதிர்வினை ஆற்றலைன்னா என்ன இருக்கு, இந்த மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிறது வந்து நாம வந்து இது இந்த வலது இலது இடது அப்படிங்கறது வந்து விலகி வந்து பார்த்து உண்மையாலுமே ஒரு மதசார்பற்ற தன்மை இங்க பின்பற்றப்படணும்னா இதுல ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த நாவலை நாம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாக்கிறோம். ஆனா இந்த நாவல் ஒரு ரியாக்ஷனா எதிர்வினையா அப்படின்னா எதிர்வினை தான். அடுத்த ரெண்டாவது முருகானந்தம் எழுப்பிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, இடதுசாரிகள் இன்று எங்கிருக்கிறார்கள் என்று இல்லாத ஒரு நிலையில்
வலதுசாரிகளுக்கு அல்லது இடதுசாரிகளுக்கு எதிரான ஒரு அரசியலை வைப்பது ஒரு ஆண்மை ஆகுமா அப்படியே கேட்கலாம். ஆண்மைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் அப்படியே கேட்கலாம், ஏன்னா நமக்குள்ள இந்த விஷயங்கள்ல நம்ம போல்டா பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதோட அந்த இடத்துல நம்மளோட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது தான் நம்ம அதுதான் எனக்கு ஒரு நம்மளுடைய எத்திக்கல் ஸ்டாண்ட், அதாவது நம்மளுடைய அற வழி, நம்மளுடைய அறம் என்பது என்ன. பசுபதி ஐயா போன கட்டுரையில பேசின மாதிரி அந்த அறம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்குதான் நான் அந்த இந்த பதில சொல்ல விரும்புறேன். பதில்ன்றத விட ஒரு ரிப்ளை, ரிப்ளை ஆன்சருக்கும் ரிப்ளைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் வந்து இப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதசார்பற்ற தன்மை இந்த விஷயங்கள் வந்து இப்போ வலதுசாரிகளும் சரி இடதுசாரிகளும் சரி அவர்கள் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு, கொண்டு வரலாம் பாக்கிறேன். நாவல நம்ம வந்து முன்னிறுத்தியே பண்ண முடியறது இல்லை, இருந்தா கூட இந்த அரசியல் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அதை பேசுறேன். இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது கூட அதனால அதுல நடக்கக்கூடிய அத்தனை டிஸ்கஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்னு ப்ரோ ரைட் அல்லது ப்ரோ லெப்ட் அல்லது ஆன்டி ரைட் இப்படிதான் இருக்க பேசப்படுது. அவளிய இதுக்கு இடைப்பட்ட பல விஷயங்களை வந்து பேசுறதுக்கு நாம மறுக்கிறோம். அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இத தடையா இருக்கு. அதைத்தான் நான் இந்த நாவல் மூலமாக எடுத்து வைக்கிறேன், விரும்புறேன், முன்னிறுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னு கேக்குறேன்னா, இந்த நடுநிலைத்தன்மை அப்படி என்பது வந்து ஒரு ஹிப்பாக்ரட்டிக், ஒரு போலியானது அப்படிங்கிற ஒரு இடதுசாரிகளுடைய தீவிர வாதம் இருக்கு பாத்தீங்களா, தீவிரமான ஒரு வாதம். அந்த வாதத்துக்குள் நாம் சிக்கிவிட்டால் எந்த அளவுக்கு நமக்கு அந்த இஷ்யூ பேஸ்டு எத்திக்ஸ் அல்லது அந்த ஒரு விவாதம், விவாதத்தை வந்து அதனுடைய ரைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்க முடியும். புதிய கல்விக் கொள்கையினுடைய வாதங்கள் அத்தனை செய்யப்படுது அப்படிங்கறதுல நான் உடன்படல சார். ஏன்னா அதை வந்து நம்ம அப்படி பெரும் அதை அந்த மாதிரி கொண்டு போறதே முதல் அந்த மாதிரி அது வந்து இன்னும் தவறா கொண்டு போயிருமோ, அதனுடைய விஷயங்களை டைலூட் செய்யப்படுமோ வாதங்கள் எல்லாமே அப்படின்னு நான் அதை ஒரு அச்சமா பாக்குறேன். அதாவது புதிய கல்விக் கொள்கையில வந்திருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் கல்வி சார்ந்த முன்னெடுப்புகள் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் சிதைக்கிற மாதிரி இருக்குங்கிற வாதங்களும் பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தா அந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து இன்னும் எதிர்க்கிறதா அல்லது அதுல இருக்கிறத நிராகரிக்கிறதா இல்ல ஏத்துக்கிறதாங்கிற மாதிரி போலாமே தவிர அதை லெப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் அதுக்குள்ள கொண்டு வர்றது சரியானதா இருக்கும்னு எனக்கு தோணுது. நவரசன், அதே மாதிரி இன்னொரு எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதுவுமே சாராம இருக்கிறது வாய்ப்பே இல்லையா சார். ஆக்சுவலா பீயிங் நியூட்ரல் இஸ் ஹைலி டிஃபிகல்ட் இல்லையா, எதர் யூ ஹேவ் டு பி ரைட் விங் பொலிட்டிஷியன் ஆர் லெஃப்ட் விங் பொலிட்டிஷியன் போது, அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு நம்ம சார்ந்துதானே இருந்தாவணும். அப்ப எப்படி நம்ம இந்த சார்பற்ற தன்மை இந்தியாவில பேசுறதே முதல்ல இட்ஸ் ஹிப்போக்ரட் அப்படின்னு தானே நம்ம எடுக்க முடியும். அல்ல அதுதான் நீங்க நான் வைக்கக்கூடிய வார்த்தை இதான் சொல்லியிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நடுநிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு போலித்தனமானது, அதாவது ஹிப்போக்ரட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வைக்குதுங்கிற விஷயம். ரொம்ப அதிக அளவுல அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணப்படுது அல்லது அதை ரொம்ப அதிகமாக வலியுறுத்துறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கைய இந்த 20 துருவத்துக்குள்ள இருந்து மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, அதுதான் நானும் சொல்ல வரேன். வரலாறா இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இதுல இரண்டுக்குமே வந்து நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா, ரெண்டு விஷயத்தினுடைய மிக சாதகமான விஷயத்தையும் சரி பாதகமான விஷயத்தையும் சரி முன்வைக்கும் போது அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட விஷயம் இருக்கு இல்லையா. இதனுடைய இது வந்து இதுல வலதுசாரிகள் தான் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் அடைகிறாங்க இன்னைக்கு, அதனோட அவங்களுடைய வெற்றி தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதுதான் வந்து அந்த இருதுருவ அரசியலுக்கு வந்து வலதுசாரிகள் அப்படின்னு ஃபாசிசம், ஏதாவது எதை முன்வைத்து சொன்னா கூட உடனே நீ ஒரு ஃபாசிஸ்ட், நீ ஒரு சங்கி அப்படின்னு அவங்க பேசுறத வந்து அவங்க விரும்புறாங்க. ஏன்னா அப்படி சொல்ல சொல்லதான் இங்க வந்து அந்த ஏற்கனவே இடதுசாரிகளாக அல்லது இடதுசாரிகளாக தன்னை கருதி கொண்டவர்கள்லாம் இன்னைக்கு மாறுவதற்கு அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு.
அப்போ ஆய்வு கட்டத்திலையும் சரி நம்முடைய கல்வி சூழல்லையும் சரி இந்த இரு துருவத்துக்கு நடுநிலை இடைப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அத வந்து நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ரெண்டு, அதுல ரெண்டு மிக முக்கியமான ஒரு அம்சங்கள் தான் இந்த மதசார்பற்ற தன்மையும் சரி இந்த பெண்ணியமும் சரி. அதை நம்ம முன்வைக்கிறதுல என்ன தவறா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. சரி, இப்ப எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஹிஸ்டரியை வந்து நீங்க ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு சிந்தனை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பைரப்பா அவருடைய அந்த நாவல் வழியில். அப்போ அதனுடைய தேவை என்ன இருக்குது அதோடைய? இப்போ நீங்கள் இவ்வளோதான் அந்த டிஸ்பிளஷரை வந்து நீங்கள் காமிக்க நிறைய பிரச்சனைகள் தான், நிறைய போராட்டங்கள், நிறைய ஒருத்தரை மாற்றி இன்னொருத்தர் காலனைசிங் எல்லாம் நடந்திருக்கு, ரைட், நிறைய போர்கள், அதனால் இன்னொருத்தர் ஆட்சி செய்வது, ஒருத்தர் அழிக்கப்படுவது. அப்போ அதை நம்ம திருப்பியும் திருப்பியும் எடுத்து அதை வந்து நம்ம tracing the facts னு போனானக்க என்ன பண்ண போறோம், அதனால என்ன யூஸ் னு கேக்குறீங்க? ஆமா, அதனால என்ன யூஸ், அதுக்கு என்ன தேவை? அது மட்டும் இல்லாம அதுக்கு இந்த secularism is equal to minority appeasement ன்றது ஒரு ஒரு மெடிசனா ஆர் ஒரு சொல்யூஷனா அப்படி பாக்குறாங்க. அது ஏன் அப்ப ஏன் அது ஏன் பார்க்க கூடாது அப்படி? அதாவது அதுக்கான தேவைங்கிறதுக்கு மட்டும் நான் என்னால ரெஸ்பான்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கான தேவை இன்னைக்கு வரலாற்று ரீதியான ஆய்வுகளாக இருக்கட்டும், அல்லது ஆர்கியாலஜி சார்ந்த ஆய்வுகளாக நம்ம கீழடி ஆய்வு எல்லாத்தையும் வச்சுக்கலாமே. இப்போது ஒரு கேள்வி என்னன்னா, அதுக்கான தேவை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாட் இஸ் ட்ரூத், அதுதான் இந்த ப்ரிஃபேஸில் மிக முக்கியமாக சொல்லப்படுது. பவாச்சலதிரி சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, இந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கருத்துக்களுக்கு வாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன வரேன்னா, என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ட்ரூத் அப்படிங்கிறது வந்து த ஆக்ட் ஆஃப் அன்கவரிங் த ட்ரூத், அதாவது அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வெளிக்கொணர் வரக்கூடிய அந்த ஆய்வு என்பது என்றைக்குமே கம்ப்ளீட் முழுமையானது அல்ல. அது வந்து டவுன் த ஏஜஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்தந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பல விஷயங்களை அந்த அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதைத்தான் ஒரு படைப்பு வந்து முன்வைக்க முடியும். ஆனால் இது வந்து இதைதான் நான் சொல்ல வரேன், அதுக்கான தேவை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஆக்ட் ஆஃப் அன்கவரிங் த ட்ரூத், இந்த திரை அப்படின்னு நிறைய இடங்கள்ல திரையால மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப திரையை மறைக்க போது, திரையை விளக்கும் போது ஒரு சில முகங்கள் நமக்கு தெரியும், பல முகங்கள் தெரியாது. அப்போ ஒன்னு ஒன்னா வெளிக்கொண்டு வரும்போது தான் கிட்டத்தட்ட சயின்ஸும் ட்ரூத்தும் அங்க பார்டர் ஆகுதுன்னு சொல்லலாம், அது ஒரு கோட்ல நிக்குதுன்னு சொல்லலாம். எப்படி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு வந்ததுதான் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்னு சொல்லிட முடியாது, அதே மாதிரிதான் ட்ரூத். அதனாலதான் ஆவரணான்னு அவர் பேர் வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு இதை வந்து இருதுருவத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு இலக்கியத்திலேயே, கலை கலைக்காக கலை வாழ்க்கைக்காகன்ற ஒரு மிக பழமையான ஒரு இருதுருவ நிலைப்பாடு இருக்கு. அதோட இதை சேர்த்துக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அழகு, ஒரு பக்கம் உண்மை அப்படின்னு நீங்க தராசுல வச்சீங்கன்னா என்னுடைய இது வந்து உண்மைக்கு தான் அது போகுமே ஒழிய, பியூட்டி அழகை என்பது என்பதன் பெயரால், அழகியல் என்பதன் பெயரால் உண்மையை என்றைக்கும் சிதைக்க விட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கறதுதான் அவர் எழுதின ப்ரிஃபேஸ்ல இருக்கு. அப்ப தேவை என்ன அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப காமனா சொல்லணும், புதுமையா சொல்லணும் அப்படின்னா, தேவை என்பது உண்மையை கொணர்வது வெளிக்கொணர்வது தான். அது எந்த காலகட்டத்திலையும் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியல. ஐயா வணக்கம் சார். நான் வணக்கம் சார். ரெண்டு பேர் பேசுறீங்க, யாரோ ஒருத்தர் பேசுறீங்க. அவர் பேசட்டும், அவர் பேசட்டும். சார் வணக்கம் சார். உதயராஜ் சார். சார், இது வந்துட்டு இதுல ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க உங்களோட பிரசன்டேஷன் சார்ந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஹைலைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஒன்னு வந்துட்டு எது வந்துட்டு இந்த மைனா செகுலரிசம் இஸ் ஈக்குவல் டு மைனாரிட்டி அப்பேஸ்மெண்ட்ங்கிற அந்த காமன் டிஸ்கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அதனுடைய வேலிடிட்டி வந்துட்டு எப்ப முடிஞ்சு போச்சுன்னா, சர்ச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு எல்லா தளங்கள்லயும் வந்துட்டு இது பின்தங்கி இருக்கிறாங்க, எஸ்பெஷலி இஸ்லாமிய பெண்கள் வந்துட்டு கல்வியிலையும், இஸ்லாமியர் ஆண்கள் வந்துட்டு அரசு பணிகள்லயும் மற்ற இது இராணுவத்திலயும் வந்துட்டு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதாவது இவர் எழுதின அதே இயர்ல 2007 இவர் தான் அந்த நாவல் எழுதியிருக்காரு.
அதே இயர்ல தான் இந்த ரிப்போர்ட் வந்தது. இந்த ரிப்போர்ட் எதை யார பத்தி பேசுதுன்னா, எந்த ரூல பத்தி பேசுதுன்னா, அது வந்துட்டு காங்கிரஸ் ரூல் பண்ண டைம் தான். ஏன்னா அப்ப வந்துட்டு பிஜேபி வந்துட்டு ஒரு 6 வருஷம் தான், 2005ல இருந்து, சாரி 1999ல இருந்து 2005 வரலையும், அந்த பீரியட் மட்டும் அவங்க எடுத்துக்கல, 1950ஸ்ல இருந்தே எடுத்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு மைனாரிட்டிஸ் வந்துட்டு எல்லா விதத்திலயும், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி, அந்த உண்மையான முஸ்லிம்ஸ்ங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கிறது அந்த ரிப்போர்ட். அது பெரிய விவாதங்களை ஏற்படுத்துச்சு. அப்போ இங்க வந்துட்டு நம்மளுடைய அஸ் அன் அகடமிஷியன் நம்ம வந்துட்டு உண்மை கொண்டு வரணுங்கும் பொழுது இப்படி ஒரு உண்மை ஒண்ணு இருக்குது. இதுவே வந்துட்டு இது மைனாரிட்டி செகுலரிசம்ங்கிறது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு பேசக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸ் மூலயமா முழு முதமா மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கான கல்வியும் வேலை வாய்ப்புகளும் அவங்க எல்லா விதத்திலையும் சிஸ்டமிக்கா டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்கிறது உண்மை. அந்த உண்மை பைரப்பாவுடைய நாவல்ல வராது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய நாவல் பாத்தீங்கன்னா ஒரு 53 எடிஷன் வந்த ஒரு 2007ல இருந்து 2018 வரலையும், 53 எடிஷன் வரக்கூடிய ஒரு நாவல் வந்துட்டு இந்தியாவிலே அதுதான் இருக்கும், இருந்திருக்கும் ஒரு 11 வருஷம் கேப்ல. அதுக்கு காரணம் வந்துட்டு நான் பைரப்பா வந்துட்டு RSS சொல்லல, நம்ம இப்ப வந்துட்டு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் எல்லாம் படிக்கிறோம், அந்த டெக்ஸ்ட்ங்கிறது வந்துட்டு அந்த வார்த்தை அந்த இது எழுத்துக்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் தான் டெக்ஸ்டா, அதை தாண்டி அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் சர்க்குலேஷனு டிசிமினேஷனு ரிசப்ஷனு அப்புறம் ரீஇட்ரேஷனு இதெல்லாம் சேர்ந்து தானே பாலிடிக்ஸ், ஐ மீன் அதுதானே டெக்ஸ்ட். ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட்ங்கிறது வந்துட்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த இந்த அந்த 53 எடிஷன் நான் இது ஆத்தரை வந்துட்டு இது அது வந்துட்டு அவரை இது சென்டர் பண்ணல கார்னர் பண்ணல அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டு இந்த ஆய்வு நீங்க ஆய்வை இதை எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன். அடுத்தது வந்துட்டு சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க ஹைலைட் பண்ணீங்க, ஆனா டைம் அது கொடுக்கணும்ல, ஏன்னா பிரசன்டேஷன் அப்படி இருந்துச்சு, இது ஐ மீன் நமக்கு நேரம் அப்படி இல்லை. அது ஒண்ணு என்னன்னா வந்துட்டு பைரப்பா சொல்ற மாதிரி இந்திய வரலாற்றுல வந்துட்டு ஒரு மதம் இன்னொரு மதத்தோட சண்டையிடுவதுங்கிறது வந்துட்டு சண்டையிட்டதோ இல்ல வந்துட்டு ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கி அழிச்சதுங்கிறது வந்துட்டு எப்படி வரலாறோ அந்த வரலாறு வந்துட்டு இஸ்லாமிய மதத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கறது எம்எல் பைரப்பாவுடைய எஸ்எல் பைரப்பாவுடைய இது ஆர்குமெண்ட் வந்துட்டு ரொம்ப சரி. ஏன்னா இது வந்துட்டு இப்ப ரொமிலா தாப்பர் வந்துட்டு சோம்நாத் டெம்பிள பத்தி ஒரு பெரிய மோனோகிராஃப் ஒன்னு எழுதினாங்க, அதுலயும் சரி ஆட்ரி டஸ்கிரி இப்போ மோகல் கிங் அவுரங்கசீப்ப பத்தி த மேன் அண்ட் த மித் அப்படிங்கிற புத்தகத்திலயும் சரி, கோவில்களை அவங்க தாக்கி அழிக்கிறதுக்கு அந்த கோவிலினுடைய பொருளாதார சக்தியும் அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய மிலிட்ரியும் தான் காரணமே தவிர மதத்தை ஒழிப்பதற்கான இது இல்ல, அதுக்கு ஒரு கம்யூனல் கலரிங் கொடுக்க முடியாது. அவுரங்கசீப் பத்தி ஒரு இது வந்துட்டு ஆத்தென்டிக் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் ஹிஸ்டரி வாஸ் ரிட்டன் பை அன் அமெரிக்கன் ப்ரொஃபசர் ஆட்ரி டஸ்கிரிவ் அவங்களும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்துட்டு இது என்னன்னா அது இவரு அந்த விஷயங்களை எப்படி ஒத்துக்கிறான்னு தெரியல, ரைட் விங் அதை என்ன பண்ணாங்கன்னா கம்யூனல் கலரிங்னு அதுக்கு சாயம் பூசுறதும், லெஃப்ட் விங் வந்துட்டு ஐ மீன் லெஃப்ட் விங்ல அதுவும் சில மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு அப்படியான விஷயங்கள் நடக்கவே இல்லை இஸ்லாமியர் ஒரே ஒரு நிமிஷமா இஸ்லாமியர்கள் வந்துட்டு ரொம்ப இது மத நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை வந்துட்டு அது பின்பற்றினாங்கிறதும் அந்த லெவலில் தான். சாரி சார், கூடவே இன்னும் ஒரு சின்ன இது அது கூட சேர்த்துக்கலாம், அந்த செக்யூலர் ஐ மீன் இந்த அப்பீஸ்மெண்ட் பத்தி சொல்லும் போதே வலதுசாரிகள் முக்கியமா வைக்கிற வாதம் என்னன்னா ஓட் பேங்க்ன்றது, இந்த ஓட் பேங்க்ன்ற வாதமும் எந்த அளவுக்கு வேலிட்ன்றது தெரியல. ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் தொடர்ந்து, அதுவும்
இஸ்லாமியர்களுக்கான ஓட் பேங்க் வந்து இந்து மெஜாரிட்டியை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ லாஜிக்கா நீங்க சொல்றது சரி, ஆனா பிராக்டிக்கல் அப்படி இல்ல. அது சொல்றேன், அது சரி, நீங்க புரியுது. அதாவது மெஜாரிட்டி ஓட் பேங்க்ன்றது அதிகமா இருக்கிறவங்களுடைய ஓட்டு தானே எல்லாரும் பார்ப்பாங்க, கம்மியா இருக்கிறவங்களுடைய ஓட்டை பார்க்க மாட்டாங்களேங்கிற ஒரு லாஜிக் கரெக்ட். அந்த கேள்வி இப்ப நான் அதுக்கு சொல்லலாமா? மோகன்குமார், அதாவது இந்த நாவலோட ஒரு நல்ல சைடா நான் ஒண்ணு பாக்குறது என்னன்னா, ஃபெமினிசத்தையும் இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸையும் ஒரு பிரிக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த மதத்துல தேவைப்படுதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அது ஷாபானு வழக்கிலேயே வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அதை தெளிவா தெளிவுபடுத்தியிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸும் கண்டி நீங்க சொல்றது கேக்கல கேக்கல இன்னும் வரவில்லை, இன்னும் பெரிதளவுக்கு வரல. சிலர் தான் இவரும் பேசுறாரு. எந்த ஒரு ரிஃபார்ம்ஸும் அவர்களை மேம்படுத்தக்கூடியதா தான் இருக்கணுமே தவிர எந்த வகையிலையும் அவர்களை வந்து பின்னோக்கி தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாதுங்கிற தேவையும் நம்ம உணர்ந்தே இருக்கணும் அப்படிங்கறதுதான். நன்றி மோகன்குமார். கிட்டத்தட்ட எஸ் எல் பைரப்பா பேசின அந்த ரெண்டு விஷயங்களையும் பேசிட்டீங்க நீங்க. அதுல வந்து இஸ்லாமிக் இங்க நடந்த ரிஃபார்ம்ஸ், அதாவது இந்துவிசம் அப்படியே சொல்றாரு அவர் ஓபனா. இந்துவிசம் வந்து ஓப்பனா விமர்சனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து வெளிப்படையாக உள்ளாக்கி கொண்டதோ அந்த அளவுக்கு மற்ற மதங்கள் உள்ளாக்கி கொள்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுப்புறேன். ரைட், அது வந்து நம்ம பாத்துக்கலாம். இப்ப உதயராஜ் சொன்ன அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பாவம் எல்லாருக்கும் பொறுமைன்றது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இந்து கோவில்கள் அப்படிங்கறத வந்து அழிச்சல் வந்து ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அல்லது அந்த ஒரு பொருளாதார அதுக்காக மட்டுமே அல்ல. ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனலா பார்க்கறதுங்கிறது தவறு அப்படிங்கிறதுக்கும் இதுல ஒரு ரியாக்ஷன் இருக்கு இந்த நாவல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நாவல்ல நம்ம வந்து வெறும் நாவலுக்காக மட்டும் படிக்காம ஒரு ஹிஸ்டரி அப்படிங்கிறதுக்காகவும் அது படிக்கணும். அதுல வந்து கிட்டத்தட்ட 315 பக்கத்துல இருந்து 325 பக்கத்துக்கு ஃபுல் ஆஃப் சைட்டேஷன்ஸ். அதுல அவர் மிக முக்கியமாக ஒரு ரெண்டு சான்று மட்டும் சொல்றாரு, அது கம்யூனல் ஆகனத்தான் அதை செய்திருக்காங்கன்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ரெண்டு சான்று சொல்றாரு. முதல் சான்று என்ன அப்படின்னா, அங்க நடந்த அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கோவில்கள் இடிக்கப்பட்ட அந்த இடிபாடுகள் இருக்கு இல்லையா, அதை அந்த கற்கள் அதனுடைய விஷயங்களை வச்சு மசூதிக்கான படிக்கட்டுகளை செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, அந்த படிக்கட்டுகள்ல வடமொழியில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் இதுவும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது துதி பாடல்கள் ஒரு சில இடத்துல கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. அது மேல இவங்க வந்து தன்னுடைய காலை வச்சு நடந்து போகிறது. அப்ப எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு கம்யூனலா அவங்க பார்த்திருக்காங்க அப்படிங்கறத வந்து அவுரங்கசீப் ஏற்கனவே இருந்த பெரிய காசி விஸ்வநாதர் கோவில அழிச்சு அதனுடைய இடிபாடுகளை, ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை கலைநயம் வாழ்ந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பெரிய கற்களை வந்து அவங்க தன்னுடைய மதில் சுவராகவும் மசூதிக்கான மதில் சுவர்களாகவும் மசூதிக்கான படிக்கட்டுகளாகவும் மாற்றி அமைக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அதுல இருக்கக்கூடிய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அவர்களுடைய படிக்கட்டுகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மைய சொல்றாரு. இத வந்து கே முகமது அப்படிங்கிறவர் வந்து பாபரி மசிதினுடைய இடிபாடுகளை பத்தி பேசும்போதும் ஒரு ரெஃபரன்ஸ் அதுல வைக்கிறார். அதுல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து இர்பான் ஹபீபினுடைய மறைப்பையும் பல விஷயங்களை பேசுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சான்றா வைக்கிறாரு. அதாவது அது வந்து வெறும் எக்கனாமிக் அல்லது பொருளாதார விஷயம் மட்டுமே சார்ந்தது அல்ல, அது வந்து ஒரு கம்யூனல் விஷயமான சாவரினிட்டி ஆஃப் இதுக்குதான்.
ரெண்டாவது மிக முக்கியமாக அவர் வைக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் எக்கனாமிக் அப்படின்னா கட்டாயமா அவுரங்கசீப் அதை வந்து இது பண்ணிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டா அக்பருக்கும் அவுரங்கசீப்புக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பொதுவா நம்ம அக்பருடைய தீனி இலாஹி மதத்தை பத்தி பேசும்போதோ இந்த நாவல்லையும் அந்த தரவை பொறுத்தளவு அக்பர் எந்த விதத்திலையும் மதத்தை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிற விஷயத்த இவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை, கேள்விக்குள்ளாக்கவே இல்லை. அக்பர் என்பவர் வந்து உண்மையாலுமே அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் முழுக்க முழுக்க அவர் மதம் சார்பற்ற ஒரு நிலையில தான் இருந்தாரு. ஆனா அவருக்கு பின்னாடி வந்த ஜஹாங்கீரா இருக்கட்டும், அவருடைய பிள்ளை அவுரங்கசீப்புடைய மூத்த சகோதரர்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அவுரங்கசீப்புக்கு அவருக்கு கோபம் வந்தது காரணமே இவர்கள் அக்பர் மாதிரி இருந்தவிட கூடாது, அதற்கான ஒரு ராஜ்யத்தை தான் நாம் அமைக்கணும் அப்படிங்கறத வந்து அவுரங்கசீப் முனைப்பாக வைத்து இஸ்லாமியர்களே இருக்கக்கூடிய மத சார்பற்ற இருக்கணும் அப்படின்னு நினைத்தவர்களை கூட கருவறுக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான் அவுரங்கசீப். இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய NCERT வரலாற்று புத்தகங்களோ அல்லது 70க்கு இருக்கிற வரலாற்று புத்தகங்களோ ஏன் மறைக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். ஏன் அதை வந்து அது ஏன் சொல்லக்கூடாதா? ரெக்கார்ட் ஆஃப் த பாஸ்ட் தானே ஹிஸ்டரி, அப்ப அந்த விஷயத்தை ஏன் சொல்லக்கூடாது? அப்ப அப்படி சொல்றதுனால அதுதான் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ங்கிறது என்னன்னா, மைனாரிட்டி என்பது வந்து ஒரே ஒரு ஒரு ஒற்றை இலக்கத்துல வந்து உங்களால ஒரு 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 இடத்துல 100 பேர் இருக்காங்கன்னா 25 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா 25 பேரும் ஒரே மாதிரி ஓட்டு போடுவான். 75 பேர் இருக்கிறான்னா நீ என்னதான் பண்ணாலும் அந்த 75 பேரை ஒரு புள்ளியில இணைக்கிறது கஷ்டம். அதுதான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அதனால நியூமெரிக்கலி அதாவது கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா அவர்களை சிந்தனையை ஒன்றிணைக்கிறதுன்றது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஈஸி தேர்தல் களத்துல. ஆனா பெரும்பான்மையினர் இருக்கிற போது அவங்களுடைய ஆஸ் மெனி டைவர்சிட்டிஸ் அதுல இருக்கும்போது அவர்களை ஒரு புள்ளியில இழைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனாலதான் அந்த 25 பேரும் நமக்கு வருவானாங்கிறது தான் முக்கியம். 75 பேர்ல நமக்கு எத்தனை பேர் போடுவான்றது ஆட்டோமேட்டிக்கா வரும், அது டைவர்சிஃபைடா தான் இருக்கும். அதுதான் அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இதோட இங்க முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு டிஸ்கஷன் மாதிரியே போயிடுச்சு. ஒரு சின்ன அப்சர்வேஷன் மட்டும் சொல்லலாமா? சாரி ஒரு சின்ன அப்சர்வேஷன் சாரி. தமிழ் சூழல் பொறுத்தவரை சின்ன அப்சர்வேஷன், ஒரு தமிழ் சூழல் பொறுத்தவரைக்கும் வானமலை மாதிரியான இடதுசாரிகள் வந்து உண்மையிலே இந்து ரிலிஜன் சொல்லக்கூடிய அந்த அதுக்குள்ள இருக்கிற ரிலிஜியஸ் பிராக்டிசஸ், அதாவது இங்க இருக்கிற மத குறிப்பாக பெருந்தெய்வங்கள் அல்லாத சிறுதெய்வ வழிபாடுகள் தொடர்பாகவும் சரி, ரீஜனல் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிராந்தியம் ஒவ்வொரு வட்டார வானமாமலை இந்த மாதிரி அந்த இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களை விட அதிகமா இப்ப இவங்க லூது மாதிரியான அந்த யாரெல்லாம் இடதுசாரி சிந்தனை கொண்ட சிந்தனையாளர்கள் நம்ம சொல்றோமோ அவங்கள விட அதிகமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இங்க இருக்கிற டைவர்சிட்டியவோ, இங்க இருக்கிற மத சடங்குகள் வழிபாட்டு முறைகளுடைய டைவர்சிட்டியவோ அல்லது இங்க இருக்கிற வட்டார வழக்குகளையோ அதிகமா யாரு வெளிக்கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் ஒரு இப்ப பைரப்ப மேல நீங்க அந்த லோக்கல் பிராக்டிசஸ் மேல அவருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது ஒரு கேள்விதான். அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் அது ஆராய்ஞ்சுதான் நம்ம பார்க்கணும். வணக்கம் சார் நாகராஜன், நீங்க அந்த நரசிம்மரை பத்தி பேசிருப்பீங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ண, அதை பத்தி சொல்லல. நரசிம்மரை பத்தி தான் சொன்னேன், அதாவது எப்படி வந்து ஹம்பில வந்து நரசிம்மர் டெம்பிள வந்து டெஸ்ட்ராய் பண்ணது வந்து சைவர்கள் நினைச்சாங்க, ஆனா அதே இதுலதான் ஒரு விருபாக்ஷருடைய கோவிலும் அங்க இருக்குது. அது சைவர் விருபாக்ஷன்றது வந்து இவரு சிவன் கோவில். அப்ப அந்த வைஷ்ணவர்கள் வந்து இந்துக்கள் வந்து ரெண்டு பேருவா பிரிஞ்சிருந்தா எந்த அளவுக்கு சைவர்கள் வந்து வைணவ கோயில பிடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வைணவர்களும் சைவர்கள் கோயில இடிச்சிருக்கணும்ல அப்படி இல்லையே? அதுவும் அது அந்த விருபாட்சி டெம்பிள் அந்த சிவன் கோயில கட்டின மன்னர் யாரு அப்படின்னா தீவிர வைணவராக இருந்த கிருஷ்ணதேவராய. அது சொல்ற ஹலோ இல்ல இந்த நாவலை படிக்கிறோம் ஒரு நிமிஷம் இப்போ இந்த லஜ்ஜாவோட நாவல் எழுதின
தஸ்லிமா நசீம் அவங்களையும் வந்து அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி எந்த ஆட்டிடியூட்ல பாக்குறாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து இது வந்து டோட்டலா வந்து முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்ல எல்லா கம்யூனிட்டியும் இல்ல புரியுது. அதாவது என்ன சொல்றாருன்னா அவர் எல்லாத்துலயும் அவசியம் தான் பேசுறாரு, ஆனா இஸ்லாமில இருக்கக்கூடிய அந்த மோகன் குமார் சொன்ன அதே கருத்துதான், அவங்களுக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபீல் பண்றேன். ஒரு படைப்பாளராக நான் சொல்ல சொல்ல நினைக்கும் போது எனக்கு ஏன் இந்த முத்திரை வருதுன்னு கேக்குறேன். ஹலோ சார். எஸ் நவரசன் ஹியர் சார். நம்மளுடைய டிஸ்கஷனோட ஒரு பார்ட், ஒரு பேரலல் டிஸ்கஷன் வந்து ஓட் பேங்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஹலோ. ஸோ அதுல இன்னும் எனக்கு ஒரு தெளிவு, ஒரு ஒரு சாமானியான ஒரு தெளிவு மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி முஸ்லீமை விட இஸ்லாமிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சராசரி முஸ்லீம்கள் வந்து தினமும் சச்சரவுக்கு உள்ளாடுறாங்க, தினமும் அங்கே கலவரங்களில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே இருக்க முஸ்லீம்ஸ் வந்து அந்த தொலைகள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழும்போது ஏன் இது இஸ்லாமியர்களுடைய உரிமையை பற்றி தொடர்ந்து நம்ம முன்னிறுத்திட்டே இருக்கணும், அதுக்கான அவசியம் எங்கேருந்து வருது? ஒரு கேள்வியா மட்டும் பாக்கலாம், விமர்சனமா வச்சுக்கோண்டா, நம்ம தனியா பேசுறோம். உதயராஜ் சொன்ன அந்த விஷயம் இந்த இடத்துல கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் எப்படி வெளியில எப்படி ரிசெப்ஷன் இருக்கு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன? நீங்க பேசிருந்தீங்கன்னா நவரசனுக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகள் ஐயங்கள் வந்து நவரசனுக்கு ஒரு ஐயங்க வரதுல நியாயம் இருக்கு. நான் ஓபனா சொல்றேன், ஏன்னா இந்த ப்ரொஃபசர் சாஸ்திரியோட நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அதாவது ரஷ்யாவுக்கும், நான் டெக்ஸ்ட்ல இருந்து பேசுறேன், அதுக்கு வந்து உனக்கான ஆன்சர் இதுல இருக்கு. ரஷ்யா பேகம்க்கும் அமீருக்கும் பிறந்த அந்த பையன் நசீர் சவுதியில வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு பெண் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சவுதியில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்ணையே நம்ம வந்து இவருக்கு ஏன் பார்த்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கறப்போ நசீர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, அப்பா அம்மா அம்மா உங்களுக்கு தெரியாது, சவுதியில இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து பிற அதுவும் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய முஸ்லீம அன்டச்சபிளா தான் பாக்குறாங்க. நல்லா கவனிங்க, சவுதியில இருக்கக்கூடிய முஸ்லீம் வேற, இந்தியாவில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வேற, அவங்களுக்கு ஈக்குவலா நாமளை நம்மளை அவங்க என்னைக்குமே கருதுறதே கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற கம்யூனல் சிஸ்டம் இல்ல சார், இல்ல சார், அது அப்படி இல்ல. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல 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 சார், அது அப்படி அது அதோட இல்ல இல்ல. அந்த டெக்ஸ்ட் சொல்லல, அதுக்கு நீங்க குடுக்கற ஆன்சர், நவரசன் கேள்விக்கு குடுக்கற ஆன்சர் அப்படி இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. டெக்ஸ்ட்ல இருக்குது அப்படி இல்ல சொல்லும்போது, இல்ல இல்ல, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில உங்களுக்கு ரைட் ஒரு எண்ட் கிடையாது சார். உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டு, டெமோக்ரசிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபைனட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் கிடையாது, அது ஒரு அப்சல்யூட் இதுவும் கிடையாது. அது வந்துட்டு ஃபைட் பண்ணி அக்வை பண்றது தான். ஏன்னா டெமோக்ரசிங்கிறது எத்தீனியன் டெமோக்ரஸியா இப்ப நம்ம கிட்ட இருக்கு, அவங்க தான் ஃபைட் பண்ணி அந்த டெமோக்ரஸி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டெமோக்ரட்டிக் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய தேவைகள் வந்துட்டு ஒரு மொனார்கி சாஃப்ட் செட்டப்ல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பாங்க, அதை விட பெட்டர் லைஃபுக்கு தான் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, அது அவங்களோட ரைட். அது ஏன் நீங்க ஏன் இதை இங்க ஃபைட் பண்றீங்க, நீங்க அங்க சும்மா இருக்கிறீங்க, இங்க ஏன் நீங்க ஃபைட் பண்றீங்க அப்படிங்கறது வந்துட்டு அவனுடைய டெமோக்ராட்டிக் இது வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தா சார், ஒரே நிமிஷம் அப்படின்னு பார்த்தா இந்தியால இந்துஸ் கம்பேர் ஜஸ்டிஸ் இது பண்ண முடியாது இல்ல, அதை வந்து நெகேட் பண்ண முடியாது இல்ல. கரெக்ட் தான் முருகானந்தம் சார். என்னன்னா அதே மாதிரி தானே இந்தியாவில வந்து சீக்கு புத்திஸ்ட் மத்த ட்ரைபல் ரிலிஜனும் வந்து மைனாரிட்டி தானே, இப்ப அவங்களுடைய ரைட்ஸ் மட்டும் ஏன் மார்ஜினலைஸ் பண்றாங்க? அவங்க வந்துட்டு எப்படி பேசிருக்கீங்க? நான் டைரக்ட்லி க்வெஸ்சனிங் சிவராமன் சார், அதனால சார் நீங்க பதில் சொல்லாமே ப்ளீஸ். நவரசனுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, நான் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் சொன்னேன், உதயராஜ் சொன்னதுக்கு இது ஒரு பதில் தான். அதாவது இங்க இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஏன் நம்ம அதை உரிமையை கேட்டுட்டே இருக்காங்கன்னா, இங்க அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கான தேவை இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கேட்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, மற்ற மைனாரிட்டிஸ வந்து இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க தானே?
அவங்களுக்கு எதிரான ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுங்க. புத்திசத்துக்கு எதிரான ஒரு ஆர்கனைசேஷன் புரியல எப்ப கேக்கணுமோ அப்ப பேச மாட்டீங்க. ரொம்ப நேரமா பிரச்சனை ஆயிருச்சு. ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலா அமைஞ்சது. கொஞ்ச நேரம் இருக்கலாம் எல்லாருமே, எப்பவுமே நன்றி உரை சொல்லும் போதே நம்ம லெஃப்ட் ஆயிடுறோம். 3 மணி நேரம் கூட வெயிட் பண்றோம், ஆனா நன்றி உரை சொல்லும் போது மட்டும் நன்றி உரை சொல்றவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, தப்பு டப்புனு லெஃப்ட் ஆகிறோம். சரி, இப்ப நம்ம கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே கூட்டத்துக்காக அப்படின்னு இல்ல, என்ற நண்பர்கள் கூட சொன்னாங்க எப்பவுமே வர அந்த 25 பேர் தானே அப்படின்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்து கலந்துரையாடல் அப்படிங்கிறது தான், அதனால கூட்டம் அதிகமா வரணும்னு விரும்புறோம். இருந்தாலும் கூட்டம் குறைவா இருக்கிறதுனால கூடுதல் இது என்னன்னா நல்லா கலந்துரையாட முடியுது. அந்த வகையில இந்த நாள்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வ வந்து நடத்தி கொடுத்த, ஒரு ஆய்வரங்கை படித்து ஆய்வக கட்டுரையை படித்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் வழங்கிய சிவராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏற்கனவே நமக்காக சிறப்புரை ஆற்றி சென்ற பவா செல்லதுரை ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கவிதை படித்த அவர்களுடைய படைப்பு விருந்து என்ற பகுதியில் தனது கவிதையை படித்த தாகிரா ஷஃபியுல்லா அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்ச்சுவை வழங்கிய முத்துச்செல்வி அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்கத்துல நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், என்ன அப்படின்னா வரவேற்புரை வந்து தம்பி செல்வமணி மிகப்பட்டாயோட செல்வமணி சொல்றதா இருந்தது, நான் மாத்தி கூப்பிட்டதுனால கொஞ்சம் குழப்பமாயி போச்சு, அவருக்கும் அது சிக்னல் இல்லாதனால. அதனால செல்வமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தது, அதுக்காக எல்லார்ட்டையும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லோருமே இணைந்து நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் விவாதிக்க ஒரு இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம இந்த படைப்பு விருந்து மற்றும் இந்த ஆய்வுக் கட்டுரை படிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பெயர்களை எங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி.